ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபஸ்ட் ஹீரோஸ் அவங்க தான் கட்டுறாங்க. அக்கீரா ஸ்விம்மிங் கோச் போகணும்ல, அதுக்காக பார்த்தா ஷின் வந்து அவனுக்காக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அக்கீரா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேசியே ஆகணுமே அப்படின்னு ஷின் வந்து சொல்ல, பேசு அப்படின்னு பார்த்தா அக்கீராவும் கேட்குறான். அக்கீரா, என் வீட்டோட ரெனோவேஷன் ஒர்க்லாம் முடிய போகுது அக்கீரா, நான் அதுக்கடுத்து வந்து என் வீட்டில் உள்ளவங்க கூட வந்து ஸ்டே பண்ணுறதா இல்லை, நான் உன் கூட தான் ஸ்டே பண்ணுறதா இருக்கேன். நாம தான் இப்போ வந்து லவர்ஸ் ஐட்டம்ல, நம்ம ஒன்றா ஸ்டே பண்ணால் என்ன தப்பு, நான் உன் கூட இருக்கேன்டா அப்படின்னு ஷின் வந்து சொல்கிறான். என்னது, ஏன் முடியா, இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் கூடவே கூடாது கூடவே கூடாது அப்படின்னு அக்கீரா பார்த்தா இப்படி சொல்ல, அக்கீரா ஏன் இப்படி பேசுகிற அக்கீரா அப்படின்னு ஷின்னா பார்த்தா ரொம்ப க்யூட்டான பேசிட்டு க்யூட்டாக கெஞ்சினான். இப்பாடா, நீ எவ்வளோ க்யூட்டாக கெஞ்சினாலும் சரி, ஏன் பதில் ஒன்றே ஒன்று தான், முடியவே முடியாது, நீ தலைகீழ என்ன தண்ணி குடிச்சாலும் முடியவே முடியாதுடா அப்படின்னு அக்கீரா பார்த்தா இப்படி சொல்லிட்டு ஆடும் போய்கிட்டு இருக்கான். இந்த ஷின் பையன் எவ்வளோ விட்ட போட்டாலும் ஒர்க் அவுட் ஆக முடிக்கப்பா. அடுத்து நைட்டு பார்த்தா அக்கீரா வந்து வீட்டுக்குள்ளே வரான். இந்த ஷின்னை பார்த்தா ஃபோட்டோ எடுக்கிறான். டே, என்ன பண்ணுற அப்படின்னு அக்கீரா வந்து கேட்குற. இது என் பார்ட் டைமில் வாங்கின கேமரா, அதான் உன்னை வந்து வளைச்சி வளைச்சி எடுக்கலான்னு ஃபோட்டோ எடுக்கலான்னு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஷின் வந்து சொல்ல, அதுக்காக வீட்டுக்குள்ளே வரது இல்லாமல் ஃபோட்டோ எடுப்ப, ஒழுங்கு முறையாக டெலிட் பண்ணுறா அப்படின்னு அக்கீரா வந்து சொல்ல, ஷின்னை பார்த்தா முடியாது சொல்லியிருக்கான். இப்படியே பார்த்தா ரெண்டு வரும் இந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணுறதுக்காக பார்த்தா சண்டை போட்டுருக்காங்க பாசமாக. இவங்க வாழ்க்கை எப்படியோ ஓரளவுக்கு பார்த்தா தேறி போயிருக்கு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா, அதான்ப்பா சுக்கு இருக்காங்களே சுக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த சக்குமா சென்சை இருக்காங்களே அவங்கள தான் கட்டுறாங்க. இந்த சுக்கு சக்குமா சென்சை ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்தா கசின்ஸ் தான்ப்பா. அதான் ரெண்டு பேரும் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. சக்குமா சென்சை என்னமோ தண்ணி அடிக்கிறாரு. பக்கத்தில் உட்காந்துருக்காரு சுக்கு, அவரை பார்த்தா தண்ணி அடிக்காமல் புலம்பிக்கிட்டே இருக்காரு. பக்கத்தில் உட்காந்துருக்கிற சுக்குவை பார்த்தா தண்ணி அடிக்காமலே உட்காந்துருக்காரு. என்னடா தண்ணி அடிக்காமல் உட்காந்துருக்க அப்படின்னு சக்குமா சென்சை வந்து கேட்க, ஏ சக்குமா, உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லி ஆகணும். இந்த மோமோ தாரோ அது மட்டும் இல்லாமல் என் ஆளை பார்க்கும் போதும் எனக்கு வந்து இந்த பூனைக்குட்டி ஞாபகம் தான்டா வந்து வந்து போகுது, என்னோட இதயம் வந்து ரொம்ப கனமான மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த சுக்கு வந்து என்னடமோ பேசுறாரு, என்னடா தண்ணி அடிக்காமல் எப்படி பேசுற அப்படின்னு பார்த்தா சக்குமா சென்சைக்கெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு. டே, இங்கே பாரு, உனக்கும் உன் லவருக்கு நல்ல வந்து என்ன பிரச்சனை தெரில, ஆனால் இப்போ அவனுக்கு வந்து எந்த பிரச்சனைனாலும் அவன் உன்கிட்ட தான் வருவான். உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் அவனை அவன் அப்பா வந்து எப்போ திட்டினாலும் சரிடா நம்ம கடைக்கு முன்னாடி வந்து தான் அவன் வந்து அழுதுகிட்டே இருப்பான். அவன் அழுகிறத பார்த்தவனே உனக்கு மனசு கேட்காது, நீ டக்குன்னு என்ன பண்ணுவ, ஒரு லாலிபப்போ சாக்லேட்டோ இதெல்லாம் எடுத்து கொடுத்து அவனை அழுகையை பார்த்தா கட்டுப்படுத்த. நீ எப்பயுமே அவனை வந்து சந்தோஷமாக வச்சுக்க தான் விரும்புகிற, அவனோட ஸ்மைலை பார்க்க தான் உனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் உண்மை அப்படின்னு பார்த்தா சக்குமா சென்சைன்னு சொல்ல, என்னது அப்படியா, அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் சும்மா எதிர்ச்சியாக கொடுத்தேன், என்ன அதெல்லாம் வந்து சந்தோஷப்படுத்த அது படுத்தான் பேசியிருக்க, அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படி சுகுவை பார்த்தா சமாளிக்க. டே டே டே, ஏன்டா சமாளிக்கிற, பிறகு எதுக்குடா உன்னோட பாக்கெட்டில் வந்து லாலிபாப்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க, எப்பாரு உனக்கு அவன் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் செய்யுது, நீ தான் அது இதுன்னு ஓவராக ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸை போட்டுக்கிட்டு ஏன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்ககிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசு எல்லாம் தெளிவாயிரும் அப்படின்னு சகுமா சென்சை பார்த்தா இவருக்கு வந்து அட்வைஸ் பண்ண, சரி இப்போதைக்கு பார்த்தா எனக்கும் இதுதான் சரின்னு போடுது அப்படின்னு பார்த்தா சுகுவும் நம்ம ஹனாக்கிட்ட வந்து பேச போயிட்டாங்க. அது வந்து ஹனா, நான் பார்த்தேன்டா ஒரு பொண்ணு கூட வந்து நீ அன்னைக்கு வந்து பேசிக்கிந்தியா, அப்போ கூட நீ வந்து நீ அந்த பொண்ணு வந்து டேட் பண்ணுறோன்னு சொன்னியா, அதை கேட்டதுலேருந்தாண்டா என்னால் வந்து எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தா சுகு வந்து சொல்ல, ஏய் இருங்க, உங்களுக்கு வந்து என்னை வந்து இன்னொரு பொண்ணு கூட சேர்த்து பார்த்ததுலேருந்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் ஜலஸாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், அப்போ நீங்கள் என்ன வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறீங்க அதனால தான் நீங்கள் வந்து ஜலஸாக ஃபீல் பண்ணிக்கிங்க, உண்மையை சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு ஹனாவை பார்த்தா கேட்க, டேய் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணாத, நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தா சுகு வந்து கேட்க, ஆக்சுவலாக சுகு என்ன மன்னிச்சிருங்க, அன்றைக்கி அந்த பொண்ணு வந்து லவ்வராக நடிக்க தான் கூப்பிட்டா, அவ்வளோதான் இதை தாண்டி ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்த்தா எப்படியோ ஹனா வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டான். அவருக்கும் பார்த்தா புரிஞ்சு வச்சு போலருக்கு, எப்பாட என் மனசுக்கு இப்போதான்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு, நான் எவ்வளோ பதிட்டு தெரியுமா அப்படின்னு பார்த்தா சுகு வந்து சொல்ல, இதை கேட்டோடனே பார்த்தா ஹனாக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, சுகு நீங்கள் என்னை வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறீங்க அதனால தான் பாருங்க உங்களுக்கு வந்து ஜலஸாக ஃபீல் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் நினச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்த்தா ஹனா வந்து சுகு ஹக் பண்ணிக்கிட்டு விடாமல் இவனை பார்த்தா பாசமலைய பொழியுதான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா இந்த கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் அவங்கள தான் கட்டுறாங்க. இந்த ஷின் பையனை பார்க்கணுமே கையில் கேமரா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வளைச்சி வளைச்சி அக்கீரா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கான். அக்கீரா பல் தேய்க்கிறது, அக்கீரா மூஞ்சி கழுவுறதுன்னு ஒன்று ஒன்றா பார்த்தா ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கான். சரி விட்டுருவான்னு பார்த்தா
அக்கீரா வந்து தண்ணி குடிச்சு வச்சிருப்போம்ல அந்த கிளாஸ கூட போட்டோ எடுத்து வச்சிருக்கான். டே நீ ரொம்ப பண்றடா ரொம்ப பண்ற அப்படின்னு அக்கீரா பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கான். அவன் பேசிக்கிட்டே இருந்ததை பார்த்தா சாப்பிட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. அது பார்த்தா தொண்டைக்குள்ள சிக்க, ஐயோ என்னது இது தொண்டைக்குள்ள சிக்கிச்சு, இருங்க இருங்க இதையும் போட்டோ எடுக்கிறேன் அப்படி சின்ன பார்த்தா போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கான். டே முடியலடா, தொண்டைக்குள்ள சிக்கிக்கிச்சுன்னா தண்ணி தான் கொடுக்கணும், போட்டோ எடுக்கக்கூடாது. ஏன்டா இப்படி லூசு மாதிரி பண்ணிருக்க, ஏன்டா என்ன வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறது, நீ ஏதாச்சும் வெளியே போய் போட்டோ எடுக்கலாம்ல அப்படின்னு அக்கீரா வந்து சொல்ல. எங்க வெளியே போறது அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து இழுக்கிறான். ஏதாச்சும் நீயே முடிவு பண்ணு அப்படின்னு அக்கீரா வந்து சொல்ல. எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு, நான் அவனோட சேர்ந்து ஹாட் ஸ்பிரிங் போலாம் ஹாட் ஸ்பிரிங் போலாம் அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து சொல்ல. என்னது ஹாட் ஸ்பிரிங்கு ஓம் கூடையா அப்படின்னு அக்கீரா பார்த்தா யோசித்து பாக்குறான். ஐயோ இவன் கூடலாம் ஹாட் ஸ்பிரிங் போனா இவன் சும்மாவே இருக்க மாட்டானே, இவன் சும்மா இல்லாம என்னென்னமோ பண்ணுவானே, இல்ல 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 அதெல்லாம் கூடவே கூடாது அதெல்லாம் கூடவே கூடாது அப்படின்னு அக்கீரா பார்த்தா யோசித்தெல்லாம் பார்த்துட்டு இல்லடா முடியாது அப்படின்னு ஷின் கிட்ட வந்து சொல்ல. என்ன அக்கீரா இப்படி பேசுற, அப்புறம் எங்கதான் போறது சொல்லு அப்படின்னு ஷின் வந்து கேட்க. முடியாதுன்னா முடியாதுதான் அவ்வளவுதான், வேற எங்கேயாச்சும் பொண்ணா போ அப்படின்னு அக்கீரா பார்த்தா அணைய போட்டான். அவ்வளவுதான்ப்பா, ஷின்னுக்கு பார்த்தா செம கடுப்பா இருக்கு, இவனை பார்த்தா கடுப்புல போயிருக்கான். இந்த நேரம் பார்த்து இந்த ஹனா பையன் வேற வந்து என்னடா நல்லா ஹாப்பி மூட்ல வந்து போயிருக்க போல இருக்கு அப்படின்னு அவன் வேற வந்து பார்த்தா கடுப்பேத்தி இருக்கான். எப்பாடே எனக்கு உங்ககிட்டலாம் பேசுறது வந்து விருப்பமே இல்ல, நான் போறேன்டா அப்படின்னு ஷின்ன பார்த்தா விலகி போனா. இவனை பார்த்தா உரமா இல்ல, என்னடா போறேன் போற சொல்லிருக்க, எனக்கும் சுக்குக்கும் நடுவில் நடந்த விஷயத்தெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்டா தெரிஞ்சுக்கணும், எங்களோட லவ் லைஃப் இருக்குல்ல அது பார்த்தா அடுத்த கட்ட லெவலுக்கு போயிடுச்சு. நாங்க வந்து என்ன தனியா பண்றோம், ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்றோம், இது மட்டும் இல்லடா நாங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா ஒன்னா சேர்ந்து தூங்க ஆரம்பிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், காலங்காத்தால பார்த்தா நான் வந்து எழுந்திரிச்சோடனே அவரோட கியூட்டான ஃபேஸ் எல்லாம் பாக்குறேன். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும்டா, சில பேர்லாம் ஒரே வீட்டுல இருக்காங்க ஆனா பாரு எதுவுமே நடக்க மாட்டேங்கி. இந்த ஹனா பையனை பார்த்தா சின்னதா குத்தி காட்டி பேசியிருக்கான். டே வாய முடியடா, காலங்காத்தால எஞ்சோடனே கியூட்டான பேச வந்து ஏர்த்தனியா இருக்கும், இந்த உலகத்திலே நம்ம அக்கீராக மட்டும் தான் இருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து சொல்ல. இல்ல சுகுக்கு தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹனா வந்து சொல்ல. ரெண்டு பேரும் பார்த்தா யாருக்கு கியூட்டான பேசுனு சண்டை போட்டு இருக்காங்க. அட போடலை என்னால வந்து ஓகேடா பேச முடியாது அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து இங்க இருந்து கிளம்பி போக. இரு 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 உன்னோட லவ் லைஃப் வந்து நான் வந்து ஒரு உதவி பண்றேன்டா அப்படின்னு பார்த்தா ஹனா வந்து சொல்றான். ஆனா இவன் வந்து என்ன உதவி பண்ண போறான்னு அப்படிலாம் நமக்கு வந்து சரியா தெரியலப்பா. அப்படியே கட்டிங்கிட்டு பார்த்தா அக்கீரா தான் காட்டுறாங்க. ஷின் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கான், அக்கீரா இன்னைக்கு ராத்திரி வந்து என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து மெசேஜ் அனுப்ப. எதுக்கு இவன் இப்படி அனுப்பியிருக்கான் அப்படின்னு பார்த்தா அக்கீராக்கு வந்து ஒண்ணுமே புரியலப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா இந்த சுக்கோ தான் காட்டுறாங்க. அவர் இப்போதான்ப்பா லைட்டா கொஞ்சம் நார்மலா இருக்காரு, என்ன சுகோ எல்லாம் ஓகேவா அப்படின்னு வந்து ஷின் வந்து கேட்க. இப்போதான்டா என் மனசே பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு, மனசுல உள்ள பாரதெல்லாம் அப்படியே இறக்கி வச்ச மாதிரி லேசா இருக்கு அப்படின்னு இவரை பார்த்தா இப்போதான்ப்பா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காரு. அப்படியே கட்டினிட்டு பார்த்தா அக்கீரா தான் கட்டுறாங்க. அக்கீரா பார்த்தா ஷின்னுக்காக பாசமா பார்த்தா சமைச்சிட்டு இருக்கான். சாப்பிட வருவான்னு பார்த்தா அக்கீரா இன்னைக்கு வந்து என்னால வந்து சாப்பிட வர முடியாது அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து மெசேஜ் அனுப்ப. எதுக்கு இவன் இப்படி பண்ணியிருக்கான், நான் எத்தனை நாள் தான் தனியா சாப்பிட்றது, அவன் இல்லாம வீடே பாரு வெறிச்சோடே கிடக்கு அப்படின்னு அக்கீரா பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான்ப்பா. இந்த ஷின் பையனை பார்த்தா கடையில வந்து படிக்கிறேங்கிற பேர்ல பார்த்தா தூங்கிட்டு இருக்கான். என்னடா இது இவனை பார்த்தா தூங்கி இருக்கான், என்ன எத்தனை நாள் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்த, இன்னைக்கு பாருடா நான் உன்னை போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு அக்கீரா பார்த்தா ஷின் தூங்குறத வந்து போட்டோ எடுக்கிறான். இந்த ஷின்ன பார்த்தா அரை தூக்கத்துல வந்து முடிச்சுட்டு என்ன பண்றான்னு பார்த்தா அக்கீரா முடியலையே படுத்துட்டான். டே டே கிரடா பண்ற கஸ்டமர்ஸ் யாராச்சும் வந்து என்ன பண்ண அப்படின்னு அக்கீரா பார்த்தா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பதறினாலும் அதுக்கப்புறம் பார்த்தா ஷின் தூங்குற அளவு வந்து பார்த்து பார்த்து ரசிக்கிட்டு இருக்கான். நல்லாதான்ப்பா ரசிக்கிறான், என்ன வெளிப்படையா தான் எதையும் பார்த்தா சொல்ல முடியும். அடுத்த நாள் என்ன, அக்கீரா ஷின்னு ரெண்டு பேரும் பார்த்தா சமைக்க. டே அக்கீரா உனக்காக டிஃபன் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து சொல்ல. ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு அக்கீரா பார்த்தா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொன்னா இந்த ஷின் பையனை பார்க்கணுமே. அக்கீரா ஏன் தேங்க்ஸ்லாம் சொல்ற, தேங்க்ஸ்லாம் ஏன் வேஸ்ட் பண்ற, தேங்க்ஸ் சொல்றது பதிலா 300 கிஸ் வந்து கொடுக்குறியா அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து கிஸ் கொடுக்குறியான்னு கேட்குறான். ஏன்டா எப்போ தான் இதே தான் பேசுவியா சும்மா ஏண்டா அப்படின்னு அக்கீரா பார்த்தா திட்டிக்கிட்டு இருக்கா. என்னதான் திட்டினாலும் சரி ஷின்னை பார்த்தா அடங்குற மாதிரி இல்லப்பா. அதுக்கப்புறம் என்ன, இந்த அக்கீரா வந்து ஸ்விம்மிங் கோச் வந்து கொடுக்குறாங்கல்ல அதே இடத்துக்கு பார்த்தா ஷின்னும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஷின் தான் இந்த ஸ்கூலோட அலுமினி தானே, அதனால பார்த்தா ஷின்னும் இவன் கூட சேர்ந்து ஹெல்ப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஷின் கூட பேசுறதுக்காக பார்த்தா சக்குமா சென்சா இருக்கார்ல அவர் வர அவர்
சக்குமா சென்சாய் வந்து ஸ்தீன் கூட வந்து பேசுறத பார்த்த உடனே பார்த்தா அக்கிரா வந்து வேகமா வந்து சக்குமா சென்சாய் உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லி ஆகணும் அப்படின்னு அக்கிரா பார்த்தா சொல்ல சொல்லுப்பா அப்படின்னு பார்த்தா இவர் வந்து கேட்க அது 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 வந்துன்னு அக்கிரா பார்த்தா ரொம்ப இழுக்கணும் சொல்லுப்பா அப்படின்னு பார்த்தா இவர் வந்து கேட்டுருக்காரு சரி நான் இப்ப சொல்லிடுறேன் நான் ஒன்னா சேர்ந்து வாழ போறோம் நாங்க லவ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா அக்கிரா வந்து வெளிப்படையா பார்த்தா சக்குமா சென்சாய் கிட்ட வந்து சொல்லிட்டான் இவனா இப்படி வந்து தைரியமா பேசுறது அப்படின்னு பார்த்தா வாழ்த்துக்கள் சொல்றாரு அதை விட ஹாப்பியா இருக்கு அக்கீரா நீ வேற லெவல் போ என்ன வேற லெவல சம்பவம் பண்ணிருக்க உனக்கு வந்து ஏதாச்சும் கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு ஷின் பையனை பார்த்தா ஏதோ வவுச்சர் மாதிரி கொடுக்கலாம் என்னடா இது வவுச்சர் அப்படின்னு அக்கீரா வந்து கேட்க அக்கீரா நான் ஒவ்வொரு நாள் ராத்திரி வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்தேன்ல அது எதுக்கு தெரியுமா வெளியே போய் சாப்பிட்டேன் வெளியே போய் சாப்பிட்டு வவுச்சர் வாங்கினேன் வவுச்சர் வாங்கினதில் பார்த்தா அந்த கேமு அதான் ஹாட் ஸ்ப்ரிங் போகிறதுக்கான கேம் இருக்குல்ல அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் கடைசியில் பார்த்தா எனக்கு வந்து அந்த கோல்டு பால் கிடச்சிருச்சு கோல்டு பால் கிடச்சா என்ன அர்த்தம் ஹாட் ஸ்ப்ரிங் ட்ரிப் வந்து போகலான்னு அர்த்தம் இந்த ஐடியா கொடுத்தது யார் தெரியுமா அந்த ஹனா பையன்தான் நாம ரெண்டு சேர்ந்து ஹாட் ஸ்ப்ரிங் போக போகிறோம் அப்படின்னு சின்ன பார்த்தா குதூகலமாக இருக்க டே 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 என்ன குதூகலமாக இருக்க நாம ரெண்டு மட்டும் இல்லை நாம ஒரு போனா நீ என்ன பண்ணும் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் போக போறோம் அப்படின்னு பார்த்தா அக்கீரா வந்து சொல்ல ஏதோ ஒன்று நான் ஒன்று போறோம்ல அதை நினைச்சு எனக்கு வந்து ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு சின்ன பார்த்தா ஹாப்பியா தான் இருக்கான் அதுக்கப்புறம் என்ன ட்ரிப்புக்கு போறதுக்காக பார்த்தா ரெண்டு பேரும் கார்ல ஏறி உட்கார இந்த சின்னால பார்த்தா ஷீட் பெல்ட்டே போட முடியல அது பார்த்தா இழுக்க கஷ்டமா இருக்கு இருடா நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அக்கீரா பார்த்தா ஹெல்ப் பண்ண போக இதுதான் சான்ஸ் அப்படின்னு இந்த ஷின் பையனை பார்த்தா கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல பக்கத்துல போயிட்டு இருக்கான் என்னடா பண்ற அப்படின்னு அக்கீரா பார்த்தா விலகி போலான்னு பார்த்தாலும் ஷின் விடவே மாட்டேங்க இவங்க இப்படி பண்ணியிருக்காங்களே இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா அதான் அண்ணா சுக்கு இருக்காங்களே அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க எப்பாடே உங்களோட இந்த காதல் சேட்டைகளை வந்து கொஞ்ச நேரம் அடக்கி வச்சுக்கோங்கடா போகிற வழியில் ஏதாச்சும் பண்ணி விட்டு என்னோட எதிர்காலத்தை வந்து இறந்த காலமாக ஆக்கி விட்டுறாங்கடா பார்த்து போங்கடா அப்படின்னு பார்த்தா ஹனா வந்து சொல்ல தெரியும் தெரியும் அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து சொல்லியிருக்கேன் ஏன் அப்படியோப்பா நம்ம ஹீரோஸ் எல்லாருமே பார்த்தா அந்த ஹார்ட் ஸ்ப்ரிங் ட்ரிப் இருக்குல்ல அதுக்கும் பார்த்தா சிறப்பாக வந்து சேர்ந்துட்டாங்க இந்த ஷின் பையனை பார்த்தா அக்கீரா வந்து ரூம்குள்ளே வந்தோடனே பார்த்தா அக்கீரா ட்ரெஸ் ஒரு அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து சொல்ல என்னடா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா அக்கீரா வந்து பதறிட்டான் அது ஹார்ட் ஸ்ப்ரிங் போகணும்ல குளிக்க போகணும்ல ட்ரெஸ் ஒரு அப்படின்னு ஷின் வந்து சொல்ல இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது வேற வேற ஏதாச்சும் என்னதுடா பார்க்குற அப்படின்னு அக்கீரா வந்து கேட்க ஏ அக்கீரா இந்த டீ கப் பாரு இந்த ரெண்டு டீ கப் பாரு சேமாக இருக்குது இது கப்பல்ஸ் குடிக்கிற டீ கப்பு எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த லவ் பண்ணுறவங்களாம் சேமாக போடுவாங்களே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்டா எனக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சின்ன பார்த்தா ரொம்ப ஏக்கமாக பேசுகிறான் இவனுக்குள்ளே இவ்வளோ வருத்தம் இருக்கா அப்படின்னு அக்கீராவும் பார்த்தா அவனையும் பார்த்தா இருக்கான் அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் பார்த்தா வெளியே போக ஏ அக்கீரா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கேட்டே ஆகணும் நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையடா என் வீட்டோட ரினோவேஷன் ஒர்க்லாம் முடிஞ்ச பிறகு வந்து நான் வந்து அங்கே போக விரும்புகிறடா நான் உன் கூட தான் இருக்க விரும்புகிறேன் லைஃப் லாங் வந்து உன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னடா சொல்கிற ஏதாச்சும் சொல்லடா அப்படின்னு சின்ன பார்த்தா அக்கீரா கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான் அக்கீரா பார்த்தா எதுவுமே பேசாமல் சின்னையை பார்த்து இருக்கான் அப்படியே கட்டின வீட்டை பார்த்தா இந்த கதையோட செகண்ட் ஹீரோஸு அதான் ஹனா சுக்கு இருக்காங்களே அவங்கள தான் கட்டுறாங்க வாங்க 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 ஹாட் ஸ்ப்ரிங் போகலாம் அப்படின்னு பார்த்தா ஹனா வந்து கூப்பிட என்னது ஹாட் ஸ்ப்ரிங்க இங்கே வந்தது படிக்க தான் படிக்க மட்டும்தான் செய்கிற அப்படின்னு பார்த்தா சுக்கு வந்து புக்கெல்லாம் தூக்கிக்கிறாரு என்னது இங்கேயும் வந்து படிக்கணுமா அப்படின்னு பார்த்தா ஹனா வந்து திணறான்ப்பா அவனும் எவ்வளோ நேரம் தான் படிப்பான் எனக்கு பிரேக் தேவை அப்படின்னு பார்த்தா ஹனாவும் சொல்ல சரி 10 நிமிஷம் எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்தா சுக்கு வந்து எப்படியோ 10 நிமிஷம் வந்து பிரேக் கொடுக்குறாரு என்ன 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் தானா நான் போய் ஹாட் ஸ்ப்ரிங்கில் போய் குளிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தா ஹனாவும் சொல்ல சரிடா போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு பார்த்தா சுக்கு வந்து சொல்கிறாரு சரி வாங்க குளிக்க போகலாம் அப்படின்னு பார்த்தா வந்து குளிக்க கூப்பிட என்னது குளிக்கவா நான் எப்பயுமே தூங்குறதுக்கு முன்னாடி தானே குளிப்பேன் அதுக்கு முன்னாடி குளிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு பார்த்தா இவர் வந்து சொல்லியிருக்காரு சரி சரி அப்போ நான் போகல அப்படின்னு பார்த்தா ஹனா வந்து உட்காந்துட்டான் ஏன்டா ஏன் நீ போக வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா சுகம் வந்து கேட்க
தனியா போனா என்ன இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காதுல்ல, நான் அவனோட சேர்ந்து போனாதான் இன்ட்ரெஸ்டிங் வந்து அதிகமா இருக்கும். அடியை பார்த்தா ஹனாவும் சொல்றான், ஏன்டா இப்படி சொல்ற, அடியை பார்த்தா சுகம் வந்து கேட்க, அது சேர்ந்து போனாதான் உங்களுக்கு அந்த அருமை புரியும். சரி நைட்டு தான் நீங்க வந்து குளிக்கணும்னு சொன்னீங்க, நைட்டே சேர்ந்து போலாம் அப்படின்னு பார்த்தா ஹனா வந்து சொல்லியிருக்கேன், இவங்க இப்படி ஒரு பிளான போட்டு இருக்காங்கப்பா, இங்க அப்படியே கட்டின அடுத்த சீன்ல பார்த்தா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் தான் கட்டுறாங்க, அவங்கள பார்த்தா ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி தான் இருக்காங்க, அதுலயும் பார்த்தா நடுவில் வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தா அதிகமாக தான் இருக்கு. ஏ அக்கீரா நான் கொஞ்சம் பக்கத்தில் வரலாமா அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து கேட்க, அக்கீரான்னு பார்த்தா ஆ அப்படின்னு சொல்ல ஷின்னும் பார்த்தா பக்கத்தில் வரான். வந்தவனை பார்த்தா அக்கீரா கையை பிடிச்சிட்டு, அக்கீரா நான் இப்பயும் கேட்குறேன் அக்கீரா, நான் உன் கூடயே லைஃப் லாங் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன், நான் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து கேட்குறான். இந்த அக்கீரா வந்து ஏதாச்சும் ஒன்றை வந்து வாயத்தான்னு சொல்லலாம்ல, அக்கீரா பார்த்தா எதுவுமே பேசாமல் அவனை பார்த்தா இப்படியே இருக்க, சரி அக்கீரா நான் கிளம்புறேன் எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து ரொம்ப வருத்தான் பேசிட்டு அவனை பார்த்தா இங்கேருந்து போயிருக்கான், அக்கீரா ஏதாச்சும் சொல்லலாம்ல அப்படின்னு தான் பார்த்தா நமக்கு வந்து மனசெல்லாம் துடிக்குதுப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா நாலு பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, இந்த ஹனா பையனை பார்த்தா சுகு வந்து ஊட்டி விடுறான், இவனை பார்த்தா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், எல்லாம் நல்லாதான் போயிருக்கு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் இருக்காங்கல்ல அவங்கள பார்த்தா ரொம்ப உம்முன் இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா ஹனாவை நோட் பண்ணி, டேய் என்னடா சின்ன உங்க ரெண்டுக்கும் நல்லா வந்து ஏதாச்சும் பிரச்சனையா, என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஹனா வந்து கேட்க, இது உனக்கு தேவையில்லை அமைதியாருடா அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து இவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னடா இது அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப அமைதியா இருக்கு ஏதாச்சும் பண்ணியாருமே அப்படின்னு ஹனா பையனை பார்த்தா, சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ஹனா பையனை பார்த்தா போட்டோ எடுக்கலாம்னு சொன்னா, என்ன இவன் கையில பார்த்தா போனை காணும், ஐயோ மறந்த ரூம்ல எஸ்டே வெட்ட முடியிருக்கு நான் போய் எட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹனா பையனை பார்த்தா போன் எடுக்க போறேன்னு அவனை பார்த்தா உள்ள போயிருக்கான். அதுக்குள்ளேயும் பார்த்தா இங்கிட்டு வந்து ஒரு லேடி வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் ஆல்கஹால் வேணுமா அப்படின்னு அவங்க வந்து கேட்க, வேற என்ன சுக்கு நம்ம அக்கீரா இருக்காங்கல்ல ரெண்டு பேரும் பார்த்தா அது வந்து குடிச்சிட்டு இருக்காங்க, குடிச்சிட்டு பார்த்தா அக்கீரா பண்ற அட்டுழி இருக்கு, எப்பப்பா தாங்க முடியலப்பா அவனை பார்த்தா ஹனா வந்தானே, ஏ ஹனா நீ பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா, இரு 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 நான் உனக்கு ஒரு கிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தா அக்கீரா வந்து ஹனாக்கு பார்த்தா கிஸ் கொடுக்கலான்னு பக்கத்துல போக போக, ஏ அக்கீரா என்ன பண்ற தள்ளிப்போ அப்படின்னு பார்த்தா ஹனா வந்து பதறிக்கிட்டு இருக்கான். அதுக்கு மேல பார்த்தா ஷின் பதறான், அக்கீரா விலகிவா அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து பதறான், ஏ ஹனா என்னடா விலகி விலகி போற, நீ சின்ன வயசா இருக்கும் போது நான் தானடா உனக்கு டைப்பர் எல்லாம் மாட்டி விட்டேன், என்ன என்னையே விலகி போக சொல்றியா அப்படின்னு அக்கீரா பார்த்தா ஹனாவை பார்த்து கேட்க, டேய் எவ்வளோ தைரியந்தா ஏன் ஆளைய வந்து உனக்கு டைப்பர் எல்லாம் மாத்தி விட வச்சிருப்ப அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து ஹனா கிட்ட வந்து சண்டைக்கு போறான், டேய் லூசு போயிடலாம் ரெண்டு பேரும் விலகி போங்கடா அப்படின்னு பார்த்தா ஹனா வந்து ரெண்டு பேரையும் திட்டிக்கிட்டு இருக்கான். பிறகு என்ன ஷின் தான் அக்கீரா வந்து ரூமுக்கு எப்படியோ கூட்டு வந்துட்டான், ரூமுக்கு வந்தோடனே இப்பயும் பார்த்தா ஷின் வந்து கேட்கிறான், அக்கீரா நான் உன் கூட இருக்கலாமா ஏதாச்சும் சொல்ல அக்கீரா அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து கேட்க, டேய் உண்மையை சொல்லட்டுமா நீ வந்த பிறகுதான்டா என் வாழ்க்கை வந்து நல்லபடியாக போகுது, நீ மட்டும் இல்லைன்னு ஏன் என் வாழ்க்கை வந்து ரொம்பவே தனிமையாக போகும்டா, எனக்கு சில நேரம் வந்து உன்னை பிடிக்கலடா அப்படின்னு பார்த்தா அக்கீரா வந்து சொல்ல, ஏன் அக்கீரா இப்படி சொல்ற அப்படின்னு ஷின் வந்து கேட்க, ஏனா என்னடா எப்ப பார்த்தாலும் அக்கீரா மினாத்தோ இப்படின்னு சொல்லியிருக்கேன், ஏன் டார்லிங்கு பேபி இப்படிலாம் கூப்பிட மாட்டேன், எப்ப பார்த்தாலும் இப்படியே கூப்பிட்டு இருக்க, எனக்கு எப்படி இருக்க தெரியுமா நீ உரிமையா ஏன்டா அப்படி கூப்பிட முடிக்க அப்படின்னு அக்கீரா பார்த்தா குடிச்சிட்டு வந்து என்னென்னமோ பேசியிருக்கான். இதெல்லாம் கேட்கும் போது பார்த்தா ஷின்னுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு, டே அக்கீரா நீ என்னை பத்தி இப்படிலாம் நினைச்சிருக்கீல, நான் வந்து உன்னோட போகலான்னு நீ நினைச்சிருக்க பாத்தியா, இதான்டா மனசுங்கிறது அப்படின்னு ஷின்னை பார்த்தா அக்கீரா வந்து இருக்கமா ஹக் பண்ணியிருக்கான். இவன் ஹக் பண்ணுறதோட மட்டும் நிப்பாட்டலப்பா, அதுக்கப்புறம் பார்த்தா கீஸ் கொடுக்கலான்னு பக்கத்தில் பக்கத்தில் போயிருக்கான். அதுக்குள்ளேயும் பார்த்தா அக்கீரா வந்து தூங்கிட்டான்ப்பா, என்னடா தூங்கிட்டியா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட்டினிக்கிட்டு பார்த்தா இந்த கதையோட செகண்ட் ஹீரோஸ் அவங்களும் தான் கட்டுறாங்க. இப்போ தான் பார்த்தா சுக்கு வந்து கண்ணை முழிக்கிறாரு, கண் முழிச்சோடனே பார்த்தா ஹனாவை பார்க்கணுமே, இந்தாங்க இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு பார்த்தா ஹனா வந்து சொல்ல, ஐயோ டைம் ஆயிடுச்சு நம்ம ஹாஸ்பிட்டலில் வேற குளிக்க முடியாதே, நீ வேற காலங்காத்தால வந்து எவ்வளோ ஆசாசையாக பேசுகிறத போக முடியாமல் போயிடுச்சுல அப்படின்னு பார்த்தா இவர் வந்து பேச, பரவாயில்ல பரவாயில்ல எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன படுத்துக்கோங்க அப்படின்னு பார்த்தா ஹனா வந்து நல்லபடியாக பேசுகிறான், இருங்க இருங்க உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் காட்டியாகணும் அப்படின்னு ஹனாவை பார்த்தா அவன் பண்ண ஹோம்ஒர்க்கு மேக்ஸ் ஒர்க்கு எல்லாத்தையும் காட்டுறான். பரவாயில்லையடா நான் சொல்லாமலே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டியே, பரவாயில்ல நீ தேடிட்டடா அப்படின்னு பார்த்தா சுகு வந்து ஹனாக்கு பார்த்தா காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுக்குறாரு, சரி நான் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கேன் அதுக்கு ரிட்டனா நீங்கள் வந்து எனக்கு ஏதாச்சும் தாரீங்களா அப்படின்னு ஹனா
பார்த்தா கேட்கிறேன். கேளுப்பா அப்படின்னு பார்த்தா அவரும் சொல்ல, நான் இன்னைக்கு வந்து உங்க பக்கத்துல படுத்துக்கலாமா அப்படின்னு ஹனா வந்து கேட்க, ஆ படுத்துக்கோ அப்படின்னு அவரை பார்த்தா ஈஸியா ஒத்துக்கிட்டாரு. என்னது படுத்துக்கணும்னு சொல்லிட்டீங்களா, உண்மையே நீங்களா சொன்னீங்களா அப்படின்னு பார்த்தா ஹனா வந்து ஒண்ணும் புரியல, நான் தான்ப்பா சொல்றேன், வாப்பா வா வந்து படுக்கவா அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஒத்துக்கிட்ட இதாண்டா சான்ஸ் அப்படின்னு ஹனா பையனை பார்த்தா பக்கத்துல படுக்கிற சாக்கில வந்து சுக்குக்கு பார்த்தா கீஸ் கொடுக்கலான்னு பக்கத்துல பக்கத்துல போக அதுக்குள்ளேயும் பார்த்தா சுக்கு வந்து எந்திரிச்சிட்டாரு. டேய் என்னடா பண்ற, இரு இரு உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கொடுத்தவனுமே அப்படின்னு சுக்குவை பார்த்தா ஹனாக்கு வந்து ஒரு கிஃப்டா கொடுக்குறாரு. என்ன கிஃப்டா கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா பூனை பொம்மை இருக்குல்ல அந்த பொம்மையை தான் கொடுத்துருக்காரு. என்னது பூனை பொம்மையா, எதுக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஹனா வந்து கேட்க, இல்லடா இதை வந்து நான் வந்து கடையில பார்த்தேன், இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து உன்னோட ஞாபகம் தான் வந்துச்சு, அதான் உனக்கு வந்து குடிக்கணும்னு முடிவு பண்ணி உனக்கு வாங்கிட்டு வந்தேன்டா அப்படின்னு சுக்கு வந்து சொல்ல, இதை கேட்டோன்னே பார்த்தா ஹனாக்கு வந்து ஏதோ நோபல் பிரைஸ் கொடுத்த மாதிரி அவனை பார்த்தா அவ்வளோ ஹாப்பியா இருக்கான். என்னது எனக்காகவா எனக்காகவா அப்படின்னு ஹனா பார்த்தா அவ்வளோ ஹாப்பியா இருக்கான், சந்தோஷத்துல பார்த்தா துள்ளி குதிப்பான் போல இருக்கு, அந்த அளவுக்கு பார்த்தா ஹாப்பியா இருக்கான், உனக்கு இது போதும் மேடம் ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு பார்த்தா சுக்கு வந்து கேட்க, எனக்கு இது போதும் எனக்கு இது போதும் அப்படின்னு பார்த்தா ஹனா வந்து சின்ன பிள்ளை மாதிரி பார்த்தா அவ்வளோ ஹாப்பியா இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோஸ் இருக்காங்களே அவங்கள பார்த்தா ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வந்தவுடனே பார்த்தா ஷின்னோட காலை வந்து அக்கீரை தான் பிடிச்சி விடுறான். டே ஷின்னு, நேற்று ராத்திரி ஏதாச்சும் உன்னை வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து ஏதாச்சும் நடந்துக்கிட்டேனா என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு அக்கீரா பார்த்தா மன்னிப்பு கேட்க, சே சே நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற, நீ ஒன்றும் அப்படியேதும் பண்ணலையே, என்ன கொஞ்சம் பேசத்தான் செஞ்ச, அது என்ன தெரியாம பேசுன, உனக்கு வந்து ஏகப்பட்ட ஹக் கொடுக்கணும்னு சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் உன்னை வந்து பேபின்னு கூப்பிட சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து கிஸ்லாம் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து இல்லாதே பொருளாதார சொல்லியிருக்கான். எனது நான் அவ்வளோ சொன்னேனா, இல்லையே அவ்வளோலாம் ஒன்றும் சொல்லலையே, நான் என்ன சொல்லியிருப்பேன், என் பேரை வந்து அக்கீரான்னு கூட சொல்லியிருப்பேன் இல்லாட்டி பேபின்னு கூட சொல்லியிருப்பேன், அவ்வளோதான் மற்ற பொருள் ஒன்றும் இல்லை அப்படின்னு அக்கீரா வந்து சொல்ல, அக்கீரா ஏன் நடிக்கிற, அப்போ உனக்கு வந்து நேற்று நைட்டு நடந்த சம்பவம் எல்லாமே பார்த்தா நல்லாவே ஞாபகம் இருக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை வாய மூடுறா அப்படின்னு பார்த்தா அக்கீரா வந்து இப்படி சொல்ல, அக்கீரா உன்கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா, உண்மனா உண்மனு ஒத்துக்க மாட்டேங்க, நீ சரியான அடம் பிடிக்கிற கேசுடா அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து அக்கீரா போட்டு கலாய்ச்சி இருக்கான். இப்படியே பார்த்தா ரெண்டு பேரும் ட்ரிப்லாம் முடிச்ச பிறகு நல்லா ஹாயா உட்காந்து கலாய்ச்சி பேசி நல்லா பேசியிருக்காங்கப்பா. அடுத்த நாள் காலங்கந்தால பார்த்தா அக்கீரா வேலை பார்க்க சின்ன பார்த்தா வழக்கம் போல் வந்து பின்னாடியிருந்து வந்து ஹக் பண்ண, டே என்னடா பண்ணியிருக்க விடுறா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி வந்து கேட்டவனுமே, ஆமாம் உன்னோட பிறந்த வருதுல உனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்ல, உனக்கு என்ன வேணும், ஏதாச்சும் இந்த குட்டியாக ரோபோட்டு இல்லை வேற ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணுமா, என்ன வேணும் கேளு கேளு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அக்கீரா வந்து சொல்ல, அக்கீரா நீ என் பக்கத்தில் இருந்தால் மட்டும் போதும்டா, உன் கையால் நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான்டா, நீ ஒன்றையும் கிஃப்டாக கொடுத்த கூட எனக்கு ஓகே தான்டா அப்படின்னு சின்ன பார்த்தா டிராமா டைலாக்லாம் அடிச்சுட்டு இருக்கான். இவன் பேசுகிற டைலாக்லாம் கேட்டு அக்கீராவே ஒரு நிமிஷம் பார்த்தா அப்படியே மயங்கி போய் அவனையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், என்ன இவன் இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு அக்கீராவுக்கு பார்த்தா ஒன்றும் புரியலப்பா. இங்கிட்டு பார்த்தா இந்த ஹனா பையனுக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு போல இருக்கு, இந்த தடவை எனக்கு வந்து என்ன ரிசல்ட் வந்துருச்சுன்னு சரியா தெரியலப்பா அப்படியே கட்டணும், இங்கிட்டு பார்த்தா அக்கீரா தான் கட்டுறாங்க, அக்கீரா வந்து கோச்சிங் கொடுக்க போனோம்ல அதுக்கு லாஸ்ட் டே வந்து இன்னைக்கு தான்ப்பா இன்னைக்கு தான், அதனாலே பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இவனுக்காக பார்த்தா தேங்க்யூ கார்டு மாதிரி ஏதோ எழுதியிருக்காங்க போல இருக்கு, அந்த தேங்க்யூ கார்ட்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எழுதலப்பா சக்குமா சென்சே இருக்கார்ல அவரும் எழுதியிருக்காரு, என்னங்க நீங்களும் எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அக்கீரா வந்து கேட்க, சில விஷயங்களை வந்து நம்ம வந்து வார்த்தைகளால் சொல்கிறத விட எழுத்துக்களால் சொல்லும் போது அதுக்கான மதிப்பு வந்து ரொம்பவே அதிகம்ப்பா, அதான் நான் வந்து எழுத்தால் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சக்குமா சென்சை வந்து சொல்ல சொல்ல பார்த்தா அக்கீரா வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து யோசித்து பார்க்குறான், இவன் என்னத்தை யோசிக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு நீங்கிட்ட பார்த்தா ஹனா பயிருக்கோம்ல அவனை தான் கட்டுறாங்க, இவனை பார்த்தா ரொம்ப வேகமாக ஓடி வந்து பாருங்க 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 நான் ஏ கிரேட் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் அப்படின்னு இவன் வந்து சொல்ல, சுக்குவை பார்த்தா இதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாரு, சரி நான் வாங்கிட்டேன் நீங்கள் சொன்னது வந்து ஞாபகம் இருக்குல்ல நம்மளோட சேர்ந்து வெளியே போகலாமா அப்படின்னு ஹனா வந்து கேட்க, ஆ போகலாம் அப்படின்னு இவரை பார்த்தா டக்குன்னு ஒத்துக்கிட்டாரு. இதை கேட்டோடனே பார்த்தா ஹனாக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குப்பா, இங்கிட்டு பார்த்தா இந்த அக்கீரா பையன் வந்து எதையே ரொம்ப உமரமாக எழுதியிருக்கான், இவன் என்ன தேடுதுன்னு சரியா தெரில, இந்த நேரம்னு பார்த்த ஷின் வர ஷின் வரதை பார்த்தோன்னே பார்த்தா அக்கீரா வந்து ஒழிச்சு வைக்கிறான், அக்கீரா நான் வந்தோடனே என்ன தொலைச்சிக்கிற காட்டு அப்படின்னு ஷின் வந்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆமாம் நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு அக்கீரா வந்து கேட்க, அக்கீரா இன்னைக்கு தானே உனக்கு வந்து லாஸ்ட் டே
கோச்சிங் கொடுக்கறது வந்து அதான் நம்ம ரெண்டு ஒன்னா சேர்ந்து ட்ரீட் வச்சு கொண்டாடலன்னு பாரு. உனக்காக வந்து ஏன் உடனே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆமா என்ன பண்ணியிருக்க அப்படின்னு ஷீன் வந்து பாக்குறான். அக்கீரா பார்த்தா ஏதோ பஸ்ல இருந்து சால்வ் பண்ணியிருக்கான். இருடா நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தா ஷீன் வந்து அதான் வந்த ஒரு நிமிஷத்துல பார்த்தா சால்வ் பண்ணிட்டான். ஆன்சரும் பார்த்தா கரெக்டா இருக்கு. டே எப்படா எப்படி கரெக்டா சால்வ் பண்ண, நீ வேற லெவல்டா அப்படின்னு அக்கீரா பார்த்தா ஷீனோட தலையெல்லாம் கோதி கொடுக்க. அக்கீரா நீ என் கூட இருந்தினா எதுவுமே பாசிபிள் தான், நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு பார்த்தா ஷீன் வந்து ரொமான்டிக்கான விஷயங்களை பார்த்தா அப்படியே பேசிக்கிட்டு அக்கீராவோட கையை பிடிக்கிறான். ஐயையோ இவே என்ன கொஞ்சம் இடம் கொடுத்தா ஏதாச்சும் பண்ணிடுவோம் போலயே, நான் இங்கேருந்து கிளம்பி ஆகணும்ப்பா அப்படின்னு அக்கீரா பார்த்தா தப்பிச்சோம் பொழிச்சுன்னு இங்கேருந்து பார்த்தா வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அக்கீரா எப்போ தான் ஷின்னுக்கு வந்து இடம் கொடுக்க போகிறான்னு தெரிலப்பா. அப்படியே கட்டினிங்கிட்டு பார்த்தா இந்த கதையோட செகண்ட் ஹீரோஸ் அவங்கள தான் கட்டுறாங்க. இங்கிட்டு இந்த ஹனா சுக்கு இருக்காங்களே அவங்கள பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. வெளியே பார்த்தா பில்டிங் அது இதுன்னு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஏ சுக்கு எனக்கு உன் கூட இருக்கும் போதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹனாவும் சொல்ல, எனக்கும் பார்த்தா உன் கூட இருக்கும் போதான்டா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சுக்குவை பார்த்தா வெக்கப்பட்டுடே சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்க்க பார்க்க பார்த்தா ஹனாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா. இந்த ஹனாவோட வாழ்க்கை பார்த்தா இப்போ தான் ஏதோ ட்ராக்ல வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் வீடு இருக்குல்ல அந்த வீட்டை தான் கட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தா ஷின் வர, ஷின் வந்தவுடனே பார்த்தா டக்குன்னு அக்கீரா வந்து பலூன்லாம் உடைக்கிறான். என்னாச்சு அப்படின்னு பார்த்தா ஷின்னுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்த நாள். டே ஷின்னு எப்படி என்னோட சர்ப்ரைஸு நல்லா இருக்குல்ல, வா 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 அப்படின்னு பார்த்தா அக்கீரா வந்து கூப்பிடு. டே நான் எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படின்னு ஷின்னை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். பிறகு என்ன ஷின்னுக்கும் பார்த்தா கேக் வெட்டி ரெண்டு பேரும் பார்த்தா கொண்டாடிக்கிருக்காங்க. அரை நாள் பையனுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும்ல, கிஃப்ட்டாக அக்கீரா வந்து என்ன கொடுக்குறான்னு பிரேஸ்லெட் கொடுக்குறான். என்னது சேமான பிரேஸ்லெட்டா அப்படின்னு ஷின்னுக்கு பார்த்தா இதை பார்த்தோன்னே செம ஹாப்பியா இருக்கு. ஆமா நீ தானே வந்து ஆசைப்பட்ட, நான் வந்து சேமா வந்து போட்டுக்கணும், சேமா நிறைய விஷயங்கள் வந்து வச்சுக்கணும் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் உனக்கு வந்து பார்த்து பார்த்து இந்த பிரேஸ்லெட் வாங்கியிருக்கேன். இந்த பிரேஸ்லெட்டில் கூட பாரு நம்ம ரெண்டு பேரோட பேர் போட்டிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அக்கீரா வந்து கேட்க. ஷின்னுக்கு பார்த்தா இதை பார்த்தோன்னே செம ஹாப்பியாகி நீயே போட்டு விடுறா அப்படின்னு ஷின்னு வந்து சொல்ல, அக்கீராவும் பார்த்தா போட்டு விடுறான். ஷின்னை பார்த்தா செம ஹாப்பியாக இருக்கான். அக்கீராவை பார்த்தா மெல்லமாக ஷின்னோட சட்டையை பிடிச்சிருக்க, புரியுது 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 அப்படின்னு ஷின் பையனை பார்த்தா டக்குன்னு அக்கீரா வந்து ஹக் பண்ணிட்டான். ஹக் பண்ணதோட நிப்பாட்டாம இவனை பார்த்தா இப்பயாச்சும் ட்ரெஸ் கொடுக்கலான்னு பக்கத்துல பக்கத்துல போறான். இதுக்கும் பார்த்தா அக்கீரா வந்து ஒத்துழைக்காம டக்குன்னு பார்த்தா அக்கீரா வந்து எரிச்சு போயிருக்கான். அக்கீரா இன்னைக்கு நான் வந்து உன்னை விரோதாவே இல்லை, உனக்கு இன்னைக்கு வந்து கிஸ் கொடுக்க தான் போறேன் அப்படின்னு ஷின்னை பார்த்தா துரத்துறது ஓட இந்த அக்கீராவுக்கு பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. இவனை பார்த்தா ஷின்னோட கண்ணை கூட பார்க்க முடியான். அக்கீரா என்ன பண்ணியிருக்க, கண்ணை பாரு கண்ணை பாரு அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து சொல்லியிருக்கான். டேய் அங்கிட்டு போடா அப்படின்னு பார்த்தா இந்த அக்கீரா பையன் வந்து ஷின்னை தள்ளி விட்டுட்டு இவனாட்டுக்கும் பார்த்தா அங்கிட்ட போய்கிட்டு இருக்கான். அக்கீரா ஏன் அக்கீரா இப்படி பண்ணுற, எப்பயாச்சும் ஒர்க்காவாச்சும் பண்ணலாம்ல அப்படின்னு ஷின்னை பார்த்தா பண்ணவோ பண்ணவோ சொல்லியிருக்கான். டே ஏன்டா இப்படி பண்ணியிருக்க, ஏன்டா புரிஞ்சுக்காது இப்படி பண்ணியிருக்க, அதான் நான் வந்து உங்ககிட்ட வந்து லவ்யூன்னு சொல்கிறேன்ல, இது போதாதா இதை தாண்டி இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு அக்கீரா பார்த்தா ஓவராக கொந்தளிக்க. ஏன் இது பண்ணா என்ன தப்பு அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து கேட்க, இல்லை இல்லை அதெல்லாம் கூடாது அப்படின்னு பார்த்தா அக்கீரா வந்து தடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஒன்னு அக்கீரா, ஒவ்வொரு தடவை நீ வந்து என்னை விட்டு விலகி விலகி புரியல, விலகி விலகி போகும்போதுலாம் எனக்கு ஒரு விஷயம் வந்து நல்லாவே புரியுது, நீ வெக்கப்படுறேன்னு நல்லாவே புரியுது அக்கீரா அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து பேசிக்கிட்டு அக்கீராக்கு வந்து லைட்டா பார்த்தா கன்னத்தெல்லாம் கோதி கொடுக்குறான். எப்பாட ஏதோ இந்த அளவுக்காச்சும் ஓரளவு புரிஞ்சிருக்கேன், எப்பாடா எது நடந்தாலும் சரி நான் எப்பயுமே உன் பகலில் தான் இருப்பேன், ஆனால் அதுக்காக வந்து என்னை வந்து இந்த அளவுக்குலாம் ஃபோர்ஸ் பண்ணாதா அப்படின்னு அக்கீரா பார்த்தா பேசிக்கிட்டே பார்த்தா நம்ம ஷின்னுக்கு வந்து ஹக் கொடுக்க, ஷின்னும் பார்த்தா அவன் வந்து நல்லா ஹக் பண்ணியிருக்கான். இப்படியே ஹக் பண்ணிகிட்டே இருந்தாலும் பார்த்தா ஏதோ ஒரு ஃபோர்ஸில் வந்து இப்போ தான்ப்பா லைட்டாக வந்து ஒரே ஒரு கிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கே பார்த்தா ஷின்னுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அக்கீராவுக்கு தான் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். இது போதாதுன்னு இந்த ஷின் பையனை பார்த்தா மறுபடியும் அக்கீரா பிடிச்சிருக்க, டே போதும்டா அவ்வளோதான் தூங்க போகலாம் வா போகலாம் அப்படின்னு அக்கீரா பார்த்தா வேகமா தூங்க ஓடிட்டான். ஆ பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஷின்னும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா. அடுத்த நாள் என்ன காலங்காத்தால வந்து எல்லாரும் அவங்க வேலையை வந்து பார்க்க போய்கிட்டு இருக்காங்க. ஷின்னை பார்த்தா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இருக்கான்ப்பா. வீட்டுக்கு வர வழியில பார்த்தா ஒரு வயசான தாத்தா வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. இருங்க 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 தாத்தா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஷின் பையன் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா அந்த தாத்தா கையில் உள்ள பொருள் எல்லாத்தையும் பார்த்தா தூக்கிட்டு இவனா பார்த்தா மேலே போய்கிட்டு இருக்கான். அது பார்த்தா ரெண்டு பாக்ஸ் இருக்குப்பா, கொடுத்துற வழியில பார்த்தா ரெண்டு பாக்ஸ் தூக்கிட்டு மேலே போனால் என்ன ஆகும், ஷின்னுக்கு அவ்வளோதான் கிடக்கமாக வேற வருது. இந்த நேரம் பார்த்து கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட் போடணும்ல, அது வேற பார்த்தா கலந்து கீழே விழுது. ஐயோ என்னோட பிரேஸ்லெட்டு அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து அதை பிடிக்க போறேங்கிற பேரில் வந்து இவனை பார்த்தா கீழே விழுந்துட்டான்.
இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையப்பா. இவனை பார்த்தா கிறங்கி போய் கிடக்கான். இங்கிட்ட பார்த்தா அகிலாக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த கால் வந்தோடனே பார்த்தா அகிலா வந்து பார்த்துக்கிட்டான். வேகமாக பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஓடி வந்து பார்க்குறான். நல்ல வேலை சிந்துக்கு பார்த்தா பெருசாலாம் ஏதோ அடிபடலப்பா, லைட்டாக தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அடிபட்டுருக்கு. அவனும் பார்த்தா இப்போ வந்து கண் முடிச்சிட்டான். அகிலாவும் பார்த்தா இங்கே வரான். வந்தவுடனே பார்த்தா ஆமாம் நீங்கள் யாரு அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து அகிலாவை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறான். என்னது என்ன பார்த்தா இவன் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டான் அப்படின்னு அக்கீரா பார்த்தா இடிஞ்சு போயிட்டான்ப்பா. அக்கீரா பார்த்தா இடிஞ்சு போய் வெளியே வந்து உட்காந்துருக்கான். அக்கீரா என்ன அக்கீரா, நம்ம வந்து இப்படி விடக்கூடாது. நம்ம வந்து ஷின்கிட்ட வந்து எப்படியாச்சும் பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணலாம். நம்ம ஏதாச்சும் அவங்க வந்து சொல்லலாம். நீ அவனுக்கு போய் கிஸ் கொடு. ஏதாச்சும் ஒரு விஷயமாச்சும் அவனுக்கு வந்து ஞாபகம் வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் பண்ண அக்கீரா, ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு பார்த்தா ஹனாவன் சொல்றான். ஆனால் மட்டும் சொல்லப்பா, ஷின்னோட தங்கச்சி இருக்கல, ஷின்னோட தங்கச்சியும் பார்த்தா இதே தான் சொல்கிறா. ஆனால் என்ன அக்கீரா பார்த்தா எதையுமே பேசாமல் அவனை பார்த்தா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான். இங்கே பாருங்கள், நம்ம யாருமே வந்து ஷின்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அவனுக்கே ஞாபகம் வந்தால் வரட்டும், இல்லாட்டி நாமளே போய் எதுவுமே வந்து அவன்கிட்ட சொல்லவே கூடாது. அவனுக்கே பார்த்தா ஆல்ரெடி வந்து எல்லாமே மறந்து போச்சு. இப்போ போய் நீங்கள் வந்து அவங்ககிட்ட என்னை பற்றி சொன்னீங்கன்னா அவன் அதை பற்றி யோசித்து யோசித்தே பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அவனுக்கு அதுக்கு மேலே ஏதாச்சும் ஆச்சுன்னா, அதனால தான் சொல்கிறேன், யாரும் என்னை பத்தி எந்த வார்த்தையும் அவங்கிட்ட வந்து சொல்லவே கூடாது. ஒருவேளை அவன் வந்து நான் ஏதாச்சும் வந்து போறதை பார்த்துட்டு ஏதாச்சும் கேட்டானா, லைட்டா பிரதர் மாதிரி சும்மா பழகி இருந்தாங்க இந்த லாண்ட்ரி வச்சிருக்க ஆளு அப்படி மட்டும் சொல்லுங்க. மத்தபடிலாம் அவனை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு அக்கீராவை பார்த்தா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டவுடனே பார்த்தா சுற்றி இருக்கவனுக்கே ஒன்றும் புரியலை, என்னதான் பண்ண அப்படின்னு பார்த்தா சுற்றி உள்ளவங்க வந்து ஒன்றுமே புரியாமல் சூழ்நிலை கைதியாக இருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் என்ன அக்கீரா பார்த்தா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா இவன் வந்து ஷின்னுக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் கொடுத்தோம்ல, அந்த பிரேஸ்லெட்டை வந்து இவன் கையில் வச்சுருக்கான். எப்பட்றா இவன் வந்து கையில் வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தா அதான் இவன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தோம்ல, ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே பார்த்தா ஷின்னோட தங்கச்சி வந்து இது ஷின்னோட குள்ளது, ஷின்கிட்ட வந்து திருப்பி கொடுக்கலாமா, இதில் ஷின்னோட பேரும் உங்கள் பேரும் போட்டிருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு அந்த பொண்ணை வந்து கேட்க, இல்லை இல்லை எதுவும் வேண்டாமா, அவன் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம், அதை என்கிட்ட கொடு, நேரம் வரும்போது நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு பார்த்தா அக்கீரா வந்து அந்த பிரேஸ்லெட்டை வந்து இவனே வாங்கிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த அக்கீரா பையன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா, ஹே ஷின் எந்திரிச்சியா இந்தாவா புக்கு அப்படின்னு பார்த்தா புக்கெல்லாம் கொடுத்துட்டு இவனை பார்த்தா இங்கேருந்து கிளம்பி போக, ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்கிட்ட நீங்கள் வந்து நல்லபடியாக பேசுகிறீங்க, ஏதோ எனக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இருக்கமையே தெரியுது. ஆமாம் நீங்கள் எனக்கு வந்து என்ன உறவு வேணும் அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து அவனே வாய்விட்டு கேட்குறான். அக்கீரா எப்பயாச்சும் ஏதாவது சொல்லியிருக்கலாம். அக்கீரா இப்போ வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தா, அது நான் வந்து ஒரு ரூம் மேட்டுப்போ அவ்வளோதான், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அக்கீரா பார்த்தா இப்படி சொல்லிட்டு போயிருக்கான். அக்கீரா பார்த்தா டெய்லி ஷின்னை வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சு மீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஷின்னையும் பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டாங்க. இவன் டிஸ்சார்ஜ் ஆகிறது தெரிஞ்சவொடனே அக்கீரா என்ன பண்ணுறான்னு பார்த்தா, அதான் அக்கீரோட வீட்டில் வந்து ஷின்னோட பொருளாக இருக்கும்ல அந்த பொருள் எல்லாத்தையும் பார்த்தா பேக் பண்ணியிருக்கான். ஷின்னோட வீட்டுக்கு வந்து அனுப்புறதுக்கு, ஷின்னோட வீட்டுக்கு வந்து அனுப்புகிற பொருளில் பார்த்தா ஷின்னோட கேமரான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கேமராவை சேர்த்து தான் அக்கீரா பார்த்தா அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். அந்த கேமராவில் ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்தா அக்கீரா வந்து பார்த்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான்ப்பா. இப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு அக்கீரா வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஷின்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடலாம்ல. இப்போ அக்கீரா பார்த்தா ஷின்னுக்கு வந்து அனுப்பிவிட, ஷின்னும் பார்த்தா எல்லா பொருளையும் பார்த்துருக்கான். இது என்ன கேமரா அப்படின்னு ஷின்னை பார்த்தா அந்த கேமரா வந்து எடுத்து பார்க்க, அதில் பார்த்தா அக்கீராவோட ஃபோட்டோ ஷின்னோட ஃபோட்டோன்னு ஏகப்பட்ட ஃபோட்டோலாம் இருக்குது. எதுக்கு இத்தனை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஷின்னுக்கு பார்த்தா ஒன்றுமே புரியாமல் இவனை பார்த்தா கன்ஃபியூஷனில் இருக்கான். இங்கிட்ட பார்த்தா அக்கீரா வந்து எதர்ச்சியாக பார்த்தா சக்குமா சென்சாய் பார்க்க, சக்குமா சென்சாய் உங்ககிட்ட வந்து தனியாக பேசலாமா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கூப்பிட, ஆ பேசலாம்ப்பா அப்படின்னு பார்த்தா அவரும் வந்து பேசலாம்னு சொல்ல, என்னோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு அக்கீரா பார்த்தா இழுக்க, எப்பா எனக்கு வந்து உன்னோட கஷ்டம் எல்லாமே நல்லாவே புரியுதுப்பா, நல்லாவே புரியுது. இங்கே பாரு உன்னோட ஃபீலிங்ஸ் வந்து நீ உண்மையாக இருப்பா, நீ அவங்ககிட்ட வந்து வெளிப்படையாக எதுனாலும் பேச பழகுப்பா அப்படின்னு இவரை பார்த்தா அக்கீராவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா ஷின்னும் தூரமாக வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். என்னது இது இவங்களோட சேர்ந்து பேசியிருக்காங்க அப்படின்னு ஷின்னுக்கு பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து லைட்டாக கடுப்பாகமாக இருக்குது. அது சரி அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இருப்பாங்கள அந்த மைண்டு தான் ஷின்னை போட்டு இப்படி ஆட்டி வைக்கிது. சக்குமா சென்சாயை பார்த்தா பேசி முடிச்சுட்டு இங்கிட்டு வர, மிஸ்டர் சக்குமா சென்சாய் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து பேரை சொல்லி கூப்பிடுறான். ஆக்சுவலாக இந்த ஷின் பையனுக்கு வந்து நம்ம அக்கீரா கூட பழகினது மட்டும்தான் ஞாபகம் இல்லைப்பா, மற்ற எல்லா விஷயமும் பார்த்தா ஞாபகம் இருக்க தான் செய்யுது. அதனால தான் இவன் வந்து சக்குமா சென்சாயின்னு பேர் சொல்லி கூட இருக்கான். என்னப்பா அப்படின்னு பார்த்தா சக்குமா வந்து கேட்க, ஆமாம் உங்களுக்கும் அந்த அக்கீராக்கும் நல்ல வந்து என்ன ரிலேஷன்ஷிப்பு, எதுக்கு நீங்களும் பேசியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து கேட்க,
இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் உங்ககிட்ட கேட்டேன், இப்ப நீ என்கிட்ட கேக்குற. காலம் எப்படிலாம் போது பாரு அப்படின்னு பார்த்தா இவர் வந்து சொல்லியிருக்காரு. எனது நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி கேட்டேனா, நான் எதுக்காக இந்த கேள்வி உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கேட்டேன், ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து கேட்க, ஏப்பா ஏப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையப்பா அப்படின்னு பார்த்தா இவர் வந்து ஓவரா மழுப்பிக்கிட்டு இருக்காரு. அதான் அக்கீரா வந்து தெளிவா சொல்லிட்டோம்ல, அக்கீராக்கும் ஷின்னுக்கும் நல்லா வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு யாரும் ஷின் கிட்ட வந்து சொல்லக்கூடாதுன்னு அவனை பார்த்தா தெளிவா சொல்லிட்டோம்ல. அதனால இப்ப வந்து சக்கமா வந்து எப்படி சொல்ல முடியும், அதனாலதான் இவரை பார்த்தா மழுப்பிட்டு இங்க இருந்து பார்த்தா வேகமா போய்கிட்டு இருக்காரு. இங்கிட்ட பார்த்தா அக்கீரா வந்து லாண்ட்ரிக்கு வர, லாண்ட்ரியில பார்த்தா ஷின் வந்து அவனுக்காக வந்து பிஸ்கட்லாம் வச்சுட்டு போயிருக்கான். என்ன வந்து நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது நல்லபடியா பாத்துக்கிட்டீங்களே, அதுக்காக உங்களுக்கு வந்து குக்கீஸ் எல்லாம் வச்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து குக்கீஸ் எல்லாம் வச்சுட்டு போயிருக்கான். அது எல்லாத்தையும் பார்த்தா அக்கீரா வந்து எடுத்து சாப்பிட சாப்பிடும் போதே பார்த்தா ஷின் நினைச்சு இவரை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்படியே கட்டினிட்டு பார்த்தா ஷின்னை தான் கட்டுறாங்க. ஷின்னுக்கு பார்த்தா ரொம்ப டவுட்டா இருக்கு. மிஸ்டர் ஷுகு, நான் எதுக்காக இந்த டியூட்டர் கிளாஸ்ல வந்து வேலைக்கு சேர்ந்தேன், நான் இந்த மே மாசத்துல இருந்தா சேர்ந்திருக்கேன், ஏன் நான் நினைச்சிருந்தா முன்னாடி இருந்து கூட சேர்ந்துருக்கலாம், நான் எதுக்கு பர்டிகுலரா நடுவில் வந்து சேர்ந்தேன், ஏதாச்சும் காரணம் இருக்கா, ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுங்களேன் அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து கேட்க, இந்த சுக்குவை பார்த்தா ரொம்ப திணறாரு, அது வந்து பா அப்படின்னு பார்த்தா இவர் வந்து திணறிக்கிட்டே பார்த்தா டக்குன்னு வெளியே ஓடி போக, நில்லுங்க சுக்கு நில்லுங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கான். டே இருடா, உன்னோட கேள்விக்கான பதில் வந்து நான் சொல்றேன்டா, உனக்கும் அக்கீராக்கும் அப்படின்னு பார்த்தா ஹனா வந்து ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளயும் பார்த்தா இந்த சுக்கு இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தா ஹனா வந்து வேகமா எழுத்துட்டு போயிருக்காரு. டேய் என்னடா பண்ற, நீ எதை சொல்லக்கூடாதுடா. இங்க பாரு அக்கீரான்னு தெளிவா சொல்லிட்டோம்ல, இந்த விஷயத்த வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு. பிற எதுக்குடா மூணாவத வந்து நீ வந்து தலையிட்டு இருக்க, அவ்வளவுதான் அவங்க வாழ்க்கையில வந்து முடிவு பண்றேன்னா நாம எதுவும் தலையிடக்கூடாது அப்படின்னு சுக்கு வந்து சொல்ல, என்ன சுக்கு எப்படிலாம் பேசிருக்கீங்க, ஒருவேளை இப்ப ஷின்னோட இடத்துல வந்து நான் இருந்தா நீங்க வந்து இப்படிதான் பேசியிருப்பீங்களா, நான் உங்களை மறந்தா நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டு போயிருவீங்களா, என்ன இது இப்படிலாம் பேசியிருக்கீங்க, ஏதாச்சும் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா ஹனா வந்து கேட்க, இவன் கேட்ட கேள்விக்கு பார்த்தா சுகக்கிட்டே பதிலே இல்ல, அவரை பார்த்தா முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தா இந்த ஷின் பையன் வந்து வீட்டுல வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கான். டே அண்ணா என்னடா சமைக்கிற போல இருக்கு, சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே வழக்கம் போல அக்கீரா கொண்டு போய் கொடுறா அப்படின்னு பார்த்தா தங்கச்சி வந்து சொல்ல, என்னது அக்கீராக்கு கொண்டு போய் கொடுக்கணுமா, நான் எதுக்குமா கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து இப்படி கேக்குறான், என்னது இது இவன் வந்து இப்படி பேசுறான், அப்ப இவனுக்கு வந்து சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு தங்கச்சிக்கே பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த பொண்ணு வந்து என்ன பண்றான்னு பார்த்தா ஹனாக்கு வந்து இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா மெசேஜ் பண்றா. ஆக்சுவலா ஹனா தான் ஷின் கிட்ட வந்து இப்படி போய் கேட்க சொல்லியிருக்கான், அதான் இந்த பொண்ணு வந்து இப்படி கேட்டிருக்கான். இந்த விஷயத்த வந்து இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு ஹனா ஷின்னோட தங்கச்சினா என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, அக்கீரா இங்க பாரு இந்த விஷயத்த வந்து நாங்க வந்து ஷின் கிட்ட சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டோம், சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்தா அக்கீரா வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க, இல்ல சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தா அக்கீரான் சொல்லியிருக்கான். ஏன் அக்கீரா இப்படிலாம் சொல்ற அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து கேட்க, ஒருவேளை நான் வந்து சொல்ல போய் அவனுக்கு கூட கொஞ்சம் ஏதாச்சும் கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணேன், இல்ல ஒருவேளை வந்து அவன் வந்து ஒரு பையனை லவ் பண்றத நினைச்சு அவன் வேற ஏதாச்சும் நினைச்சு ஃபீல் பண்ணா என்ன பண்ண, அவனுக்காக எவன் தான் வரட்டும் இல்லாட்டி விட்டுடலாம் அப்படின்னு அக்கீரா வந்து இப்படி சொல்ல, ஏன் அக்கீரா இப்படி புரியாம பேசியிருக்க, உன்னால வந்து சின்ன மாதிரி இந்த மாதிரி தனிமையா வாழ்ந்துட முடியுமா, வாழ்ந்துட முடியுமா சொல்லுடா அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேள்விங்க, ஏன்டா வார்த்தையாலே ஒவ்வொரு நிமிஷமும் கொண்டுகிட்டு இருக்கீங்க, ஷின் இல்லாம பாரு இந்த வீடே வெறிச்சோடி போயிருக்கு, என்னால வந்து தனிமையில இருந்து இருக்கவே முடியல, அவ இல்லாம எனக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு நரக வேதனையா இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் புரியும், நான் அவனை வந்து எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா, நான் அவனை தான்டா ரொம்ப லவ் பண்றேன், அவன் என்னோட பக்கத்துல இல்லாத ஒவ்வொரு நிமிஷம் பார்த்தா எனக்கு வந்து நரக வேதனையா இருக்குடா அப்படின்னு அக்கீரா பார்த்தா நினைச்சு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது இருக்கான். அக்கீரா நீ எதுவும் கவலைப்படாத, ஷின்னுக்கு வந்து ஞாபகத்தை வந்து கொண்டு வரது வந்து எங்களோட பொறுப்பு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஹானாவும் சொல்றான். இவன் என்னடா பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா அடுத்த நாளே வந்து எல்லாத்தையும் பார்த்தா தீம் பார்க் வந்து கூப்பிட்டுருக்கான். இப்பதான்ப்பா ஷின்னோட தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவனே காட்டுறாங்க, அவனும் பார்த்தா இங்க வந்திருக்கான் போல இருக்கு, பிறகு என்ன எல்லாரும் பார்த்தா ஜோடி ஜோடி வந்திருக்காங்க, எப்பா ஷின்னு நீ வந்து அக்கீரா கூட வந்து ஜோடி போட்டுக்கப்பா அப்படின்னு பார்த்தா இந்த ஹனாப்பை வந்து இவன் உள்ளதையும் சேர்த்து விட்டு எல்லாரும் பார்த்தா ஜோடி ஜோடியா கிளம்பி போயிட்டாங்க. மிஸ்டர் அக்கீரா வாங்க நம்மளோட ஒன்னா சேர்ந்து ட்ரிப்பை என்ஜாய் பண்ண போலாமா அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து கூப்பிட, அப்புறம் என்ன அக்கீராவும் பார்த்தா அவன் கூட சேர்ந்து போய்கிட்டு இருக்கான். இப்ப அக்கீரா ஷின் ரெண்டு பேரும் பார்த்தா போறதும் முடிவாயிடுச்சு, சரிப்பா எங்க போலாம் அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து கேட்க, இந்த அக்கீரா பையனை பார்த்தா ரொம்ப யோசிக்கிறான், சரி சரி நானே சொல்றேன் அப்படின்னு ஷின் பையன் வந்து ஃபர்ஸ்ட் எங்க கூட்டு போறான்னு பார்த்தா அதான் கோஸ்ட் ஹவுஸ் இருக்கும்ல அங்கதான் கூட்டு போறான், ஆனா அவங்க வந்து உள்ள போனது அதெல்லாம் அவங்க வந்து காட்டலப்பா, வெளியே வந்து இந்த அக்கீரா பையனை பார்த்தா ரொம்ப டயர்டா படுத்திருக்கான்,
என்ன கீரா என்ன இவ்வளவு பெரிய வயசாயிச்சு என்ன இதெல்லாம் பார்த்து பயப்படுவியா அப்படி ஷின் பையனை பார்த்தா கலாய்க்கிறா டேய் என்னடா விட்டா ஓவர கலாய்க்கிற அப்படின்னு அக்கீரா பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் பார்த்தா செமையா ஃபன் பண்ணியிருக்காங்கப்பா. அப்படியே பார்த்தா ரெண்டு பேரும் அந்த பொம்மையில எடுப்பாங்கல்ல அந்த மிஷின்ல பார்த்தா விளையாடிட்டு இருக்காங்க. ஷின்னா பார்த்தா ஒரு பேண்டா பொம்மை வந்து எடுக்கிறான்ப்பா. அந்த பொம்மை வந்து கிஃப்டா அக்கீராக்கு வந்து கொடுக்குறான். எதுக்குப்பா இந்த பொம்மை வந்து நீ எடுத்து எனக்கு கொடுக்குற அப்படின்னு அக்கீரா வந்து கேட்க, இந்த பொம்மையை பார்க்க உன்ன மாதிரியே ரொம்ப கியூட்டா அழகா இருக்குல்ல அப்படின்னு ஷின்னா பார்த்தா பேசியிருக்கான். பேசிக்கிட்டே இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு ஆஃப் ஆயிட்டான். எனக்கு ஏதோ ஏதோ அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து இழுக்க, என்னப்பா என்ன ஏதாச்சும் ஏன் வந்துருச்சா அப்படின்னு அக்கீரா பார்த்தா ஏன் வந்துச்சான்னு கேட்க, இல்லை எதுவுமே ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கே அப்படின்னு ஷின் பையனை பார்த்தா ரொம்ப குழம்பிப்பே இருக்கான். அவன்கிட்ட கண்டிஷன் பார்த்தா கொஞ்சம் ஒஸ்டான ஸ்டேஜில் தான் இருக்கு. இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா ஷின்னோட தங்கச்சி இருக்கால அந்த பிள்ளைய பார்த்தா பைனாக்குலர் வச்சு தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. ஐயோ என் அண்ணனுக்கு வந்து எப்போ தான் ஞாபகம் வர போகுதுன்னு தெரியலையே, எப்போ தான் என் வந்து அக்கீரா கூட வந்து சேர போகிறான்னு தெரியலையே அப்படின்னு இந்த பொண்ணை பார்த்தா தவிச்சிக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க பாய் ஃப்ரெண்டை பார்த்தா, ஏமா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட அப்படின்னு பார்த்தா இந்த பையன் சொல்ல, என்னத்த மறந்தேன் அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து கேட்க, ஏமா ஹேண்ட்பேக்கை மறந்துட்டேம்மா ஹேண்ட்பேக்கை மறந்துட்டேன். நீ ஒன்றும் கவலையே படாத, இன்னைக்கு ஃபுல்லாக நீ வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் பண்ணு, நான் உனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கேன் சரியா. இந்த ஹேண்ட்பேக்கை இன்னைக்கு ஃபுல்லாக உனக்காக வந்து நானே தூக்கிட்டு வரேன். ஆனால் ஒன்றுமா ஹேண்ட்பேக்கை மறந்தா சரி நான் எடுத்து கொடுத்துட்டேன், போகிற போக்கில் உன் பாய் ஃப்ரெண்டு என்னையும் மறந்து இங்கேயே விட்டு போயிடாதுமா அப்படின்னு பார்த்தா இந்த பையன் வந்து நல்லா ஃபன்னாக பேசியிருக்கான். பரவாயில்ல தங்கச்சிக்கு வந்து நல்ல பாய் ஃப்ரெண்ட் தான் கிடச்சிருக்கான் போல இருக்கு. அடுத்துக்கிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோஸை பார்த்தா ரெண்டு பேரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நல்லா ஃபன் பண்ணியிருக்காங்க. அக்கீராவை பார்த்தா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கிட்டு போக ஷின்னா பார்த்தா அந்த ஃபோட்டோவே பார்த்துருக்கான். ஒரு வேளை இதை பார்க்க பார்க்க ஷின்னுக்கு வந்து ஏதாச்சும் ஏன் வருதா என்ன தெரியல, இவனை பார்த்தா ஃபோட்டோவே பார்த்துருக்கான். இங்கிட்ட அக்கீராவை பார்த்தா என்ன பண்ண அவனுக்கு எது பண்ணாலும் ஞாபகம் அறுபடிக்கு அப்படின்னு அக்கீரா பார்த்தா செம கன்ஃபியூஷனில் இருக்கான். ஏ அக்கீரா எதுக்கு கன்ஃபியூஷனில் இருக்க, போ ஸ்ட்ரைட்டாக போ, அவன் கூட வந்து ஏதாச்சும் பண்ணு கண்டிப்பாக ஏன் வரும், அவன் தான் எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட வந்து இது பண்ணும் இது பண்ணும் கேட்பாங்கள நீ வேணா பண்ணு கண்டிப்பா பாரு ஞாபகம் வரும் அப்படின்னு ஹனா பையனை பார்த்தா உசு பேத்த, ஏண்டா அவன் தான் எப்போ பார்த்தாலும் அப்படி பேசுறேன்னா ஏண்டா நீ இப்படி பேசியிருக்க அப்படின்னு அக்கீரா பார்த்தா ஹனா கிட்ட வந்து பாசமா பார்த்தா சண்டை போட்டுருக்கான். அதுக்குள்ளேயும் பார்த்தா ஷின் வந்துட்டான். என்னதான் இருந்தாலும் ஷின்னோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே வந்து அக்கீரா வந்து யார் கூட பழனாலும் ஷின்னுக்கு பார்த்தா பிடிக்கல போல இருக்கு. டக்குன்னு பார்த்தா எழுதுட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஷின்னா பார்த்தா கத்துறான். கத்துனான பார்த்தா ஹனாவை பார்த்து அப்படி முறைக்கிறான், எவ்வளோ தைரியந்தா யாழ் மேலேயே கை வச்சிருப்ப அப்படிங்கிற மாதிரியே பார்த்தா ஷின் வந்து ஹனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். எப்போ என்ன பாச்சு அப்படின்னு அக்கீரா வந்து கேட்க, ஒன்றும்ல வெளியே வந்து ரொம்ப சூடாக இருக்கு, இந்த மாதிரி யாரையும் வந்து ஹக் பண்ணிட்டு இருக்காதிங்க, சீக்கிரம் வாங்க நம்ம அடுத்த ரைட் போனோம் அப்படின்னு ஷின்னா பார்த்து இப்படி ஸ்ட்ரிக்டாக பேசிட்டு போகிறான். பரவாயில்லையே பையனுக்கு பாருங்களேன் எல்லாத்தையும் மறந்தாலும் இவன் ஆளை வந்து ஹக் பண்ணா மட்டும் எப்படி கோவப்படுறான் பாரு அப்படின்னு ஹனாவை பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் பார்த்தா இவனோட ஆளு சுக்கு அவர் வராரு. டே ஹனா நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டல, ஒருவேளை ஷின்னோட இடத்துல வந்து நீ இருந்து உனக்கு எல்லா விஷயமும் மறந்து போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கள, கண்டிப்பாக அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து என்கிட்ட இல்லவே இல்லைடா, அப்படி ஒரு சம்பவத்தை வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலடா, ஒருவேளை நீ வந்து என்னை மறந்து போயிட்டேனா அதுக்கப்புறம் நான் வந்து உயிரோட இருந்து என்னடா பண்ண முடியும், எனக்கு நீ வந்து ரொம்பவே முக்கியம்டா, எனக்கு உன ரொம்பவே பிடிச்சிருக்குடா அப்படின்னு சுக்குவை பார்த்தா இப்போதான் இப்போ வாயை திறந்து வெளிப்படையாக சொல்கிறாரு. இதை கேட்டோடய பார்த்தா ஹனா கவலை தான், சந்தோஷம் தாங்க முடியல, இவனாக பார்த்தா சுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன் விடவே மாட்டேங்க டே விடுறா அப்படின்னு பார்த்தா சுக்கு வந்து விடுன்னு சொன்னாலும் இவனை பார்த்தா விடுறமா இல்லை ஒரு கிஸ் கொடுங்க அப்போதான் விடுவேன் அப்படின்னு பார்த்தா ஹனா வந்து சொல்ல, அவரும் பார்த்தா கிஸ்ஸை கொடுக்குறாரு. பிறகு என்ன இவனோட வாழ்க்கையும் பார்த்தா சிறப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்படியே கட்டின கிட்ட பார்த்தா என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் அவங்கள தான் காட்டுறாங்க. இவங்கள பார்த்தா ரயில்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இந்த ஷின்னுக்கு பார்த்தா ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தா வந்து வந்து போகுது, ஆனால் வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படியே முழுசாக ஞாபகம்னு சொல்ல முடியல, திட்டத்திட்டா ஞாபகம் வந்து போயிருக்கு. அக்கீரா எனக்கு என்னன்னு தெரியல, அன்னைக்கு என்னமோ நீங்கள் வந்து அந்த சக்குமா சென்சை கூட வந்து பேசியிருந்தீங்க, அதை பார்க்கும்போது பார்த்தா அவ்வளோ கடுப்பாச்சு, இன்னைக்கு என்னன்னா அந்த ஹனா வந்து ஹேக் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்க, அதை பார்க்கும்போது பார்த்தா அதுக்கு மேலே மயத்துக்குள்ள ஏதோ நெருப்பு கட்டி விட்ட மாதிரி அப்படி தக தகத்தான எரியுது, இதுக்கு பேர் வந்து என்னன்னு வந்து எனக்கு சரியாக தெரியல, ஆனால் நீங்கள் வந்து ஒரு பையன் எப்படி உங்கள் மேலே வந்து எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சின்ன பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல வாரம்
சொல்ல வந்தானே பார்த்தா முழுசா சொல்லாம சரி சரி விட்டுருங்க விட்டுருங்க, நீங்க வந்து அதெல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு பார்த்தா சின் வந்து இப்படி சொல்ல. அவ்வளவுதான், இதை கேட்டோடனே பார்த்தா அகிராக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னது மறந்துடறியா? இல்ல இல்ல இதெல்லாம் மறக்கவே கூடாது டே ஷின், இதுக்கு மேல வந்து என்னால வந்து பொறுக்க முடியாதுடா, எல்லா விஷயத்த வந்து உன்கிட்ட சொல்லிடுறேன்டா. நீ மறந்தது என்னதான்டா உன் வாழ்க்கையில வந்து நீ மறந்தது என்னதான்டா? ஏன்டா என்னையும் மறந்த? நீ லவ் பண்றீல அந்த பர்சனே நான் தான்டா. நீ நானும் வந்து டேட் பண்றோம்டா, டேட் பண்றோம், நம்ம ரெண்டு பேரும் பல மாசமா டேட் பண்ணிருக்கோம்டா, உனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையாடா அப்படின்னு அகிரா பார்த்தா உணர்ச்சி வசத்துல பார்த்தா எல்லாத்தையும் சொல்லிட்டான். இருந்தாலும் பார்த்தா ஷின்னுக்கு வந்து எதுவுமே ஞாபகமே வரமாட்டேங்கு. இல்லையே எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையே அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து ரொம்ப தவிக்கிறான். இரு இரு உனக்கு எல்லாத்தையும் நான் ஞாபகத்துக்கு கொண்டு வரேன்டா அப்படின்னு பார்த்தா அகிரா வந்து ஷின்ன கூப்பிட்டு வேகமா பார்த்தா இங்கேருந்து ஓடுறான். ஓடுறதுக்கு முன்னாடி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டுதான் ஓடுறான். அப்படிங்கூட ஷின்ன வந்து கூப்பிட்டு போறான் அப்படின்னு பார்த்தா லாண்ட்ரி ஷாப் தான் கூட்டு போறான். லாண்ட்ரி ஷாப்புக்கு கூட்டு போனது அகிரா பையன் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா ஷின் உட்கார வச்சு ஷின் எப்பயுமே பண்ணுவாங்கல்ல அதான் அகிராக்கு வந்து கிஸ் கொடுக்குற மாதிரி பக்கத்துல பக்கத்துல போவோம்ல அதே மாதிரியே பார்த்தா இப்ப வந்து அகிரா வந்து பண்ணி காட்டியிருக்கான். ஏ அகிரா என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து கேட்க, எனக்கு என்னடா தெரியும், எப்ப பார்த்தாலும் நீ என்ன வந்து இப்படிதானே உட்கார வச்சு நீ கிஸ் கொடுக்குற மாதிரி பக்கத்துல பக்கத்துல வருவ, அதாண்டா நான் இப்ப வந்து ரீக்ரியேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன், நீ எப்பயுமே இதே மாதிரி தான் பண்ணுவ, இப்ப நீ என்ன பண்றீனா நான் என்ன பண்ணினோ அதே மாதிரி திருப்பி பண்ணு, கண்டிப்பா பாரு உனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு அகிரா வந்து சொல்ல, இந்த ஷின் பையனும் பார்த்தா சரி ஞாபகம் வந்தா சரி அப்படின்னு இவன் என்ன பண்றான்னு பார்த்தா அகிராக்கு வந்து கிஸ் கொடுக்குற மாதிரி பார்த்தா பக்கத்துல பக்கத்துல போகணும் போனவன பார்த்தா டப்புன்னு சிரிச்சிட்டான். என்னடா சிரிக்கிற அப்படின்னு அகிரா வந்து கேட்க, அது நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கியா, எனது சிரிப்பு சிரிப்பா வருது அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் ஷின்னு பார்த்தா இப்படி பண்ணியும் பார்த்தா எதுவும் பெருசா வந்து ஞாபகம் வரவே இல்லை. இருந்தாலும் பார்த்தா அகிரா வந்து கைவிடுறமா இல்ல, கவலையப்படாதடா எல்லாத்தையும் ஞாபகத்தை கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு அகிரா வந்து என்ன பண்றான்னு பார்த்தா இவன் கூட சேர்ந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே பார்த்தா எல்லா விஷயத்தையும் பார்த்தா நல்லா தான் என்ஜாய் பண்றாங்க. அதான்ப்பா சைட் சீங்க அது இதுன்னு நல்லா என்ஜாய் பண்றாங்க. கடைசியில பார்த்தா ஸ்கூல்ல வந்து ஸ்விமிங் பூல் இருக்கும்ல அங்க வந்து உட்காந்துருக்காங்க. ஏ அகிரா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கேட்டே ஆகணுமே, நம்மளோட லவ்வர்ஸ்ன்னு சொல்ற, நமக்குள்ள நடக்க வேண்டிய எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு சின்ன பார்த்தா இந்த கேள்வி கேட்கறான். பாருங்களேன் இவளுக்கு ஞாபகமே இல்லை, இருந்தாலும் பார்த்தா இந்த விஷயத்த மட்டும் கரெக்டா கேட்டுக்கிருக்கான். இல்லை இல்லை அதெல்லாம் நமக்குள்ள வந்து இன்னும் பெருசா எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு நடக்கல அப்படின்னு அகிரா வந்து சொல்ல, என்னது நடக்கலையா அப்படின்னு சின்ன பார்த்தா கொந்தளிக்கிறான். ஐயோ இவன் மறந்தாலும் இதை மறக்க மாட்டேங்கானே, சரி பேச்ச மாத்தி தான் ஆகணும் அப்படின்னு அகிரா பையனை பார்த்தா, டே நம்ம லாஸ்ட் இயர் சம்மர்ல கூட இங்க வந்திருந்தோம்டா அப்படின்னு அகிரா பார்த்தா பேச்ச மாத்தறான். ஆக்சுவலா லாஸ்ட் இயர் சம்மர் சொன்னால இந்த விஷயம் எல்லாமே பார்த்தா சீசன் ஒன்ல வந்துருச்சுப்பா, இங்க வந்த பிறகுதான் பார்த்தா ரெண்டு பேரும் கிஸ்ஸை கொடுத்து சேர்ந்துருப்பாங்க, அதெல்லாம் சீசன் ஒன்ல தான் நடந்துச்சு. ஓகே இப்ப இந்த ஷின் பையனுக்கு பார்த்தா எவ்வளவு பேசினாலும் ஞாபகம் ஓரமா இல்ல. அகிரா அப்படின்னு பார்த்தா பேசிட்டு கையை பிடிக்கிறான். இவன் எதுக்கு கையை பிடிக்கிறான் அப்படின்னு பார்த்தா அகிராக்கு ஒண்ணு புரியல. டப்புன்னு பார்த்தா இந்த ஷின் பையன் வந்து தண்ணிக்குள்ள தள்ளி விட்டான். டேய் டேய் என்னடா பண்ற அப்படின்னு அகிரா வந்து கேட்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இப்படி பண்ணாச்சும் ஏதாச்சும் ஞாபகம் வருமானு தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து சொல்ல, சரி சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அகிரா பையனை பார்த்தா ஷின்ன வந்து பக்கத்துல வர சொல்றான். பக்கத்துல வந்த ஷின் வந்து சும்மா இல்லாம கிஸ் கொடுக்குறேன்னு அகிரா பக்கத்துல பார்த்தா போய்கிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ற அப்படின்னு அகிரா வந்து கத்த, இல்ல கிஸ் கொடுத்தாவாச்சும் ஏதாச்சும் ஞாபகம் வருமானு ட்ரை பண்ணதான் பண்ணேன் அப்படின்னு ஷின் வந்து சொல்ல, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா அகிரா வந்து கத்துறான். அகிரா என்ன இப்படிலாம் பேசுற, நான் இப்படி பண்ணாச்சும் ஏதாச்சும் ஞாபகம் வந்தானே பண்ணேன், ஏன் இப்படி பேசுற அப்படின்னு ஷின் வந்து கேட்க, அகிராவுக்கும் புரியுது. இப்ப அகிராவே என்ன பண்றான்னு பார்த்தா ஷின்னுக்கு வந்து கிஸ் கொடுக்கலான்னு பக்கத்துல பக்கத்துல போறான். டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல, பின்னாடி வந்துட்டு இல்ல இல்ல நான் இப்ப வந்து இதெல்லாம் பண்றது வந்து சரியா இருக்காது, உனக்கு வந்து இப்ப வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை, எதுவுமே ஞாபகம் இல்லாத பட்சத்துல வந்து இதெல்லாம் கொடுத்து வந்து என்ன ஆக போகுது, ஒன்றும் கவலையே படாதடா, நான் உன்னரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருப்போம், அதுக்கப்புறம் வந்து உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்தா பாக்கலாம், இல்லாட்டி இல்லாட்டி அப்படின்னு அகிரா பார்த்தா இழுத்துக்கிட்டு இவனை பார்த்தா இங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். ஷின்னுக்கு அவ்வளவுதான், ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எப்படியாச்சும் நான் வந்து எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி ஆகணும் அப்படின்னு ஷின் பையன் வந்து அடுத்த நாள் என்ன பண்றான்னு பார்த்தா அகிரா வீட்டுக்கு போறான். போனோன்னா பார்த்தா அகிரா பார்த்தோன்னே, என்ன அகிரா உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு ஷின்ன பார்த்தா அகிரா தொட்டு தொட்டு செக் பண்ணியிருக்கான். ஏய் என்ன பண்ற டக்குன்னு வீட்டோட வெளியே போட அப்படின்னு அகிரா பார்த்தா வெளியே துரத்திக்கிட்டு இருக்கான். ஷின்ன பார்த்தா வெளியே போறமே இல்லை. ஏ அகிரா என்ன பண்ற, நான் தான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னில, ஃப்ரெண்டா இருந்தா இப்படிதான் வெளியே பத்துவாங்களா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, என்ன வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணு அப்படின்னு ஷின் வந்து சொல்ல, அகிராவும் பார்த்தா அலோவ் பண்றான். இப்ப இந்த ஷின் பையன் வந்து எதுக்கு வந்திருக்கான்னு பார்த்தா அதான் அகிரா கிட்ட இருந்து ஸ்பேர் கீ வாங்கினோம்ல அந்த கீயை வந்து திருப்பி கொடுக்க தான் வந்தான்.
கொடுத்தாச்சு. நான் கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து கிளம்ப, இதை பார்த்தோடனே பார்த்தா அகிராக்கு வந்து மனசு கேட்கல. அகிராவை பார்த்தா அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா, ஏன் உன்னோட வாழ்க்கையில வந்து எல்லா விஷயத்தையும் ஏன் வச்சிருக்க? உன்னோட வாழ்க்கையில வந்து முக்கியமான பர்சன் வந்து நான் தானே, ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி சொல்லிக்கிட்டு இருப்ப, ஆனா நீ இப்ப என்ன மட்டும் தான் மறந்துருக்க, ஏன்டா அப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஷின் கிட்ட பார்த்தா சண்டை போடுற மாதிரி பேசுறான். என்ன சொன்ன அப்படின்னு ஷின் வந்து கேட்க, ஒன்னும் இல்ல நான் கொஞ்சம் உணர்ச்சி வசத்துல பேசிட்டேன், எல்லாத்தையும் மறந்துடு, சரி நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்னு பார்த்தா அக்கியா வந்து இப்படி சொல்ல. இதை கேட்டோடனே பார்த்தா ஷின்னுக்கு வந்து கோவம் அதிகமாகுது. ஏண்டா, எல்லாத்தையும் மறந்தது நானா இல்ல நீயா? நீயும் நானும் வந்து லவர்ஸ் தானே சொன்னேன், பிற எதுக்குடா ஊடால வந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்போன்னு நேற்று நைட் வந்து சொல்லியிருந்த, ஏன்டா அப்படி பேசுன, ஏன் இப்படி பேசுன? என் மைண்டுக்குள்ள வந்து ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தா நீ தாண்டா வந்து வந்து போயிருக்க, ஒரு வேளை கடைசி வரைக்கும் வந்து எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாட்டி கடைசி வரைக்கும் வந்து நீ ஃப்ரெண்டாவே இருந்துக்கலாம் சொல்லியிருப்பியா, ஏன்டா அப்படி சொன்ன, ஏன் இப்படி சொன்ன, என்ன நீ வந்து அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவியா, இல்ல என்னை விட்டு விலகி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா, ஏன் இப்படி பேசுன, ஏன் இப்படி பேசுன, பதில் சொல்ல அக்கிரா, பதில் சொல்லு அப்படின்னு பார்த்தா கேள்வியா கேட்க, அக்கிராவுக்கு பார்த்தா வார்த்தையா வரலப்பா, அழுகையா தான் வருது. அக்கிராவை பார்த்தா இந்த நிமிஷம் வந்து எதுவுமே பேச முடியல, அவனை பார்த்தா கதறி கதறி அழுக, சரி நீ எதுவும் பேசாம இல்ல நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து இங்கிருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரோட வாழ்க்கையும் பார்த்தா ஏதேதோ ஒரு டைரக்ஷன் வந்து போய்கிட்டு இருக்குப்பா, ரெண்டு பேரும் பார்த்தா செத்த பின மாதிரி நடைபின மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கப்பா, வாழ்க்கையை பாருங்களேன் எப்படிலாம் போகுதுன்னு. அதுக்கப்புறம் என்ன, இந்த ஷின் பையன் வந்து என்ன நினைச்சான்னு தெரியல, அவனை பார்த்தா அவன் கையாலே சமைச்சு அக்கீராக்கு வந்து கொடுக்கலான்னு, இவனை பார்த்தா லாண்ட்ரி ஷாப் போறான், அங்கே பார்த்தா அக்கீரா இல்லை, சரி இவனுக்கு வந்து லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு இதை சாப்பிட்டுக்கோ லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு நம்ம கிளம்பலான்னு ஷின்னை பார்த்தா லெட்டர் எழுதுறான். அப்போதான் ஷின் வந்து ஒரு விஷயத்தையே பார்க்குறான், பக்கத்தில் பார்த்தா அந்த பஸ்ஸில் சல்விங்க இருக்குல்ல அதெல்லாம் இருக்கு, அதை பார்த்தாலே பார்த்தா ஷினுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. அன்னைக்கு கூட பார்த்தா ஷின் வந்து அக்கீரா கிட்ட வந்து பேசுறான்னு உள்ள வந்திருப்போம்ல, அப்ப கூட அக்கீரா வந்து ஏதோ ஒரு இதை வந்து மறைச்சு வச்சிருப்போம்ல, அந்த விஷயம் பார்த்தா ஷினுக்கு வந்து லைட்டா பார்த்தா அங்கங்க வந்து ஞாபகம் வந்து வந்து போய்கிட்டு இருக்கு. என்ன இது, அவன் எதையும் மறைச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு, சரி அது என்ன ஏதுன்னு பார்ப்போம், இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து பாக்குறான். பார்த்தா அதுல வந்து அக்கீராவே கைப்பட எழுதின மாதிரி ஒரு லெட்டர் இருக்குது. அதுல பார்த்தா அக்கீரா வந்து ஷின்னுக்காக பார்த்தா லெட்டர் எழுதி வச்சிருக்கான். டே ஷின்னு, இந்த லெட்டரை வந்து நீ கடைசி வரைக்கும் படிச்சேதான் தெரியணும், இந்த லெட்டரை வந்து நான் உனக்காக தான் எழுதி, இந்த லெட்டரை வந்து நீ லவ் லெட்டர்ன்னு நினைச்சுக்கலாம்னு நினைச்சுக்கலாம், இல்ல இந்த லெட்டர்ல வந்து நான் உன்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன்னு நீ நினைச்சுக்கிட்டாலும் நினைச்சுக்கலாம், எப்படி வேணா நினைச்சுக்கோ, ஆனா இன்னைக்கு நான் உன்ன பத்தி வந்து முழுசா சொல்ல போறேன்டா, நீ எப்பயுமே யார் பேச்சும் கேட்கவே மாட்டேன்டா, அதிலே பார்த்தேன்னு சொல்லி மூத்தவங்களுக்கு வந்து மரியாதைங்கிற விஷயத்த வந்து கொடுக்கவே மாட்டேன், எப்ப பார்த்தாலும் உனக்கு என்ன பிடிக்குதோ அந்த விஷயத்த மட்டும் தான் நீ திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருப்ப, ஆனா உன்னிடம் நீ உன்னோட வாழ்க்கையில வந்து ரொம்பவே ஸ்டெடியா எந்த முடிவா இருந்தாலும் தெளிவா எடுக்கிறடா, உனக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் வந்து உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கடா, அதனாலதான் உன்னோட வாழ்க்கையில வந்து நீ முன்னேறி போய்கிட்டு இருக்கடா, அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கடா, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் வந்து நீ என் கூட இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கடா, நான் உன வந்து ரொம்ப லவ் பண்றேன்டா, எதுக்காக வந்து உன்னை லவ் பண்ணலாம் எனக்கு சரியா தெரியல, ஆனா உன் கூட இருக்கும்போது எனக்கு என்ன தெரியல ரொம்ப அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அப்புறம் அன்னைக்கு கேட்டிருந்தில்ல உன்னை பத்தி ஏதாச்சும் 10 விஷயம் வந்து சொல்லணும்னு கேட்டிருந்தில்ல, அந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா நான் உன்கிட்ட வந்து இப்ப சொல்றேன்டா அப்படின்னு பார்த்தா அக்கீரா வந்து லெட்டர்ல பார்த்தா ஷின்னுக்காக அவ்வளோ விஷயம் எழுதி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்தோன்னே பார்த்தா ஷின்னுக்கு அவ்வளோதான் மனசு கேட்கல, அக்கீராவை தேடி பார்த்தா இவன் வந்து வேகமா ஓடி இருக்கான், வீட்டுக்கு போய் பார்த்தாலும் பார்த்தா வீட்டுல காணும், எங்கதான் போயிருப்பானே எல்லா இடத்துலயும் பார்த்தா செக் பண்ணி பார்த்துருக்கான், எந்த இடத்துலயும் பார்த்தா அக்கீரா இருக்க மாதிரி தெரியல. கடைசியில பார்த்தா ஷின் வந்து கடற்கரைக்கு வர, ஏய் ஷின்னு இங்க என்ன பண்ணிருக்க அப்படின்னு அக்கீரா பார்த்தா பின்னாடி இருந்து கத்திக்கிருக்கான். ஏ ஷின்னு, நீ அன்னைக்கு வந்து கேள்வி கேட்டல, அதுக்கு வந்து சொல்றதுக்கு வந்து பதில் வந்து என்கிட்ட இல்லடா, ஆனா ஒரு விஷயம்டா என்னை மன்னிச்சிடா, நான் உன வந்து ரொம்ப டீப்பா லவ் பண்றேன்டா, என்னால வந்து உன்னை வீட்டுலாம் போக முடியாதுடா, உனக்கு ஞாபகம் வரலாடி கூட பரவாயில்ல, அது 10 வருஷமா இருந்தாலும் சரி 20 வருஷமா இருந்தாலும் சரிடா, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு அக்கீரா வந்து சொல்ல, அக்கீரா நீ எதுக்கு இப்படிலாம் பேசியிருக்க, எப்பாரு எனக்கு ஞாபகம் வரதுக்கு வந்து 10 வருஷம் 20 வருஷம்னு நீ வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, எனக்கு இப்பயும் சொல்றேன்டா எதுவுமே ஞாபகம் இல்லை, ஆனா நான் வந்து உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன் அப்படின்னு ஷின்ன பார்த்தா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு என்ன, ஷின்னுக்கு பார்த்தா எந்த விஷயமும் ஞாபகம் வரலாட்டியும் அவனோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள வந்து அக்கீரா தான் நம்மளோட லவர்னு ஷின்னுக்கு பார்த்தா நல்லாவே பதிஞ்சு போச்சு. பிறகு என்ன, ரெண்டு பேரும் பார்த்தா கடைசியில் சேரவும் செஞ்சுட்டாங்க. சீசன் 1 வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா, சீசன் 1லேயும் பார்த்தா லாஸ்ட் எபிசோட்ல வந்து அக்கீராவை பார்த்தா லெட்டர்லாம் படிச்சுட்டு இப்படி ஓடுவான், சீசன் 2ல பார்த்தா ஷின் வந்து லெட்டர் படிச்சுட்டு இவன் ஓடி வரான்ப்பா, என்ன ரெண்டு இதுலேயும் பார்த்தா லெட்டர் படிச்சு அதுக்கப்புறம் தான் சேர்ந்துருக்காங்க, எப்படியோ ரெண்டு சீசன்லேயும் பார்த்தா ஹீரோஸ் வந்து சேர்ந்துட்டாங்க.
அது வரைக்கும் பார்த்தா நமக்கு வந்து ஹாப்பி தான். இப்போ இவங்கள பார்த்தா கடற்கரையெல்லாம் நல்லா விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகு நடக்க வேண்டியதுன்னா நடக்கணும்ல. அதுக்காக பார்த்தா ஷின் வந்து மும்மரமாக இறங்க, அக்கீராவை பார்த்தா வெக்கத்தில் வந்து நெளியிடாம், இங்கே பாடா கீரா, இன்னைக்கு வந்து உன்னை வந்து விடுற மாதிரிலாம் இல்லை, இன்னைக்கு வந்து நமக்குள்ளே நடக்க வேண்டிய எல்லாமே நடந்தாக ஆகணும் அப்படின்னு பார்த்தா ஷின்னு சொல்லியிருக்கான். அக்கீராத்தான் ஒரு மாதிரி வெக்கமாக வந்துட்டுருக்கு. இந்த நேரம்னு பார்த்தா எவனை தெரில, டொக்கோ டொக்கோன்னு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான். எவன் அது அப்படின்னு பார்த்தா ஹனா தான். ஏ அக்கீரா, ஷின் கூட சேர்ந்துட்டியா அப்படின்னு பார்த்தா அவன் வேற. இந்த நேரம்னு பார்த்தா மெசேஜ் அனுப்ப, ஐயோ இவன் வேற நேரங்கிட்ட நேரத்தில் அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து கடுப்பாக இருக்கான். அக்கீராவை பார்த்தா டப்புன்னு ஏதோ பண்ணுறான், ஆனால் என்ன பண்ண தெரில. ஏ அக்கீரா என்னடா பண்ண அப்படின்னு ஷின் வந்து கேட்க, இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லடா, சரி வா நம்ம பண்ண வேண்டியதை பண்ணலாம் அப்படின்னு அக்கீரா ஷின்னு ரெண்டு பேரும் பார்த்தா நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் பார்த்தா அவங்கவுங்க வேலையை வந்து பார்க்க போகணும்ல. சின்ன பார்த்தா காலேஜுக்கு போக, அக்கீரா பார்த்தா லாண்ட்ரி ஷாப்பில் வந்து போயிருக்கான். ஏ ஷின்னு நில்றா அப்படின்னு பார்த்தா அக்கீரா வந்து நிக்க சொல்ல, என்ன ஷின்டா அப்படின்னு ஷின் வந்து கேட்க, இந்த அக்கீரா பார்த்தா ரொமான்டிக்காக பேசுகிற மாதிரி ஏதாச்சும் பேசுவான்னு பார்த்தா போடா லூஸு, இதுதான் சொல்ல கூப்பிட்டேன் அப்படின்னு அக்கீரா பார்த்தா இப்படி சொல்கிறான், என்ன அக்கீரா அவ்வளோதானா அப்படின்னு ஷின் வந்து கேட்க, இரு இரு அவ்வளோதான் நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு அக்கீரா வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஷின் பக்கத்தில் போய் கிஸ் கொடுத்து நல்லபடியாக பார்த்தா வழி அனுப்புறம்பம். இந்த ஒரு ஹாப்பியான சீனோடய பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. இந்த ட்ராமா வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய ட்ராமாஸ் மூவிஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெண் பிரச்சனை அப்படின்னு லைக் பண்ண தட்டி விட்டுருங்க.